இந்த காலை வேளையில் வந்திருக்கிறவங்க எல்லாரும் மீண்டும் ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் வாழ்த்துக்களை கூறி இந்த நாளிலும் ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. அழுகையும் உபவாசமும் என்கிற தலைப்பில், அழுகையும் உபவாசமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு 9 காரியங்களை நான் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பிரசங்கிக்க ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு பாரத்தை வைத்தார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. நம்முடைய செய்தி என்ன தெரியுமா? அழுகையும் உபவாசமும். ரெண்டு வசனங்களை அதற்கு ஆதாரமாக வாசிக்க கேட்கிறேன். முதலாவது எஸ்தரின் புஸ்தகம் 4:3, யோவேல் புஸ்தகம் 2:12 வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசிங்கம்மா. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாயிற்று. யோவேல் 2:12 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. நீங்க நல்ல வெளிச்சமா இருக்க, எங்க இருக்குன்னே தெரியலையே, இதோ வானத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. இப்படியே சாயங்காலமும் இருப்பதாக இல்லையே, சொல்லுங்க பார்க்கலாமே. அழுகையும் உபவாசமும் ரெண்டும் நகமும் சதையும் போல. யாரெல்லாம் அழுகிறார்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய திருப்பு முனையை கர்த்தர் வைப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் திருப்பு முனை ஏற்படுத்தப்பட்ட ஜபங்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட ஜபங்களே. மீண்டும் அந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். திருப்பு முனை ஏற்படுத்தப்பட்ட ஜபங்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட ஜபங்களே. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கவனிங்க, 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாயிருக்கிறார் என்று வேதத்தில் படிக்கிறோம். 6:8 சொல்றார், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், ஏன் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று அவர் சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். 51:17 நம்ம படிக்கிறோம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் தான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஆமீன் சொல்லுங்க. அப்ப உடைக்கப்பட்ட ஜபம், அழுகையோடு வருகிற ஒரு ஜபம், உபவாசத்தோடு வருகிற ஜபம் எவ்வளவு பெரிய விஷயங்களை கொண்டு வரும் என்பதை கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, உங்க வாழ்க்கையில் கடைசியாக எப்போ கண்ணீர் விட்டீங்க? சில பெண்கள் சொல்கிறாங்க, நான் டெய்லியும் தான் பாஸ்டர் வடிக்கிறேன், என் கண்ணீருக்கு அளவே இல்லை பாஸ்டர், என்னைக்கு இந்த கல்யாணத்தை நான் கட்டினோ அன்னையிலேருந்து அழுதுண்ட. கல்யாணமாகி இந்த பெண்கள் போகும்போதெல்லாம் அழுது தான் போவாங்க. ஆமாவா? அம்மாவை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுவாங்க. இதை ஒரு பை ஒரு புள்ள பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இது என்ன ஒரு பிள்ளை பார்த்துட்டு இருந்துச்சு, ஒருத்தர் கேட்டுச்சு, அம்மா எதுக்கு ஆண்டி இப்படி அழுகிறாங்க அப்படின்னு. இல்லடா, நம்மளெல்லாம் விட்டுட்டு போகுது, இல்லடா அந்த பாசத்தில் அழுகுது. ஏன் அங்கிள் அழலை? நாளையிலேருந்து அழுவார். ஆமேன் சொல்லுங்க. இல்லையா சத்தமாக ஆமேன் சொல்லுங்க. பொதுவாகவே இந்த பெண்கள் யார் எதுக்கு ஃபேவரட்னா, அந்த கண்ணீருக்கு ரொம்ப ஃபேவரட்டு. எப்பவுமே சிண்டெக்ஸை மண்டையிலே வச்சுருப்பாங்க போல தெரியுது, எப்பனாலும் அழுது. ஆகவே தான் களிமண்ணாக இருக்கிற எங்களை நீங்கள் கரண்டி எடுத்து அடிக்காமல் கண்ணீருனால எங்களை கரைய வச்சு எல்லாத்தையும் விட்டு எங்களை பிரிச்சிட்டீங்க. அப்பா யாரோ ஒரு ஆள் சோத்திரம் பண்ணுறாங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, பொதுவாகவே ஆண்கள் அவ்வளோ தூரம் கண்ணீர் வடிக்க மாட்டாங்க, ஆனால் பெண்கள் கண்ணீரும் கண்களும் அப்படியே, அம்மா இறந்து போயிருக்கும், அம்மா முகத்தில் பதிச்சு அம்மா போயிட்டீங்களே அப்படிம்பாங்க. ஆனால் அவர் வாடகை சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டு போங்க, காப்பி குடிச்சிட்டு போங்க அப்படிம்பார். இது என்னன்னா, இயற்கையாகவே பெண்களுக்கு அழுகையின் சுபாவம் இருக்குது. அதனால தான் ஏன் தெரியுமா பெண்கள் சபையில் அதிகமாக இருக்கிறாங்க? ரெண்டு காரணங்கள். ஒன்று,
சபையில் எப்பவுமே பெண்கள் சத்தம் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கிறாங்க. ரெண்டாவது கண்ணீர் வடிக்கிறாங்க, அதிகமாக இருக்கிறாங்க. நாங்கள் ரெண்டையும் செய்யவே மாட்டோம். சர்ச்சில் சத்தமே போட மாட்டோம். அதனால தான் வீட்டில் நம்ம சத்தம் டவுனாகவே இருக்குங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க, சபையில் சத்தம் நல்லா ஹையாக இருந்தா வீட்லேயும் சத்தம் எப்படி தான் இருக்கும்? ஹையாக தான் இருக்கும். சர்ச்சில் சத்தம் லோவாக இருக்கு, வீட்லேயும் என்னம்மா அப்படின்னு கேட்டால் என்னையாண்ணா ஒன்றும் இல்லம்மா இருக்கட்டும்மா அப்படின்றான். எங்கே சத்தம் போடணுமோ அங்கே சத்தம் போடலை, எங்கே அழுகணுமோ அங்கே அழுகலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவை இந்து மதத்திலிருந்து இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டுவேன். ஆதியிலையும் கிறிஸ்தவன் கிடையாது, ஜாதியிலையும் கிறிஸ்தவன். எனக்கு இயேசுனாலே என்னென்னு தெரியாது. நான் நாளைக்கு கடைசியை மாலை கூட்டத்தில் என் சாட்சி சொல்வேன், ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தேன். நான் மொத மொத போகிற இடத்துல சாட்சி சொல்கிறது நாளைக்கு சாயங்காலம் சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இயேசுவை அறிந்த நாள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை பின்தொடர்ந்து வருகிற ஒரு ஜபம் என்னன்னா அந்த கண்ணீரோட ஜபம் என்ற ஒரு பழக்கம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னா தெரியல, எப்போ நான் ஜபிக்க போனாலும் என் ஜபத்தை கண்ணீரோடு தான் இதுவரைக்கும் முடித்திருக்கிறேன். அதற்கு ஆவியானவர் சாட்சி. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ ஜபம் பண்ணாலும், அதிகாலையில் ஜபம் பண்ணாலும், மதியத்தில் ஜபிச்சாலும், இரவு நேரங்களில் ஜபம் பண்ணாலும், எப்போ தெய்வத்தை நோக்கி பார்த்தாலும் அந்த கண்ணீரோடு எதுக்கு பாஸ்டர் கண்ணீர் வடிக்கணும்னா அவருடைய அன்பை நினைக்கும் போது, மரண வாசல்களிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும் போது, பயங்கரமான உளையான சேற்றிலிருந்து எடுக்கும் போது வராதவனுக்கும் ஒரு கண்ணீர் வந்து விடுகிறது. ஆகவேதான் அடிக்கடி சொல்வேன், அழுகை நம்மை கழுகை போல உயிர பறக்க வைக்கும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, பக்கத்தால் சொல்லுங்க, அழுகை கழுகை போல நம்மை உயர பறக்க வைக்கும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த காலை வேளையில உபவாசமா இருக்கிறீங்க, ரொம்ப நல்லது. அதோட கூட கொஞ்சம் சேர்த்துக்காங்க, அழுகையும். அழுகையும் பழமொழி இருக்கு பார்த்தீங்களா, கண்ணீர் இல்லாத ஜபம் தண்ணீர் இல்லாத கிணறு. எப்படி? கண்ணீர் இல்லாத ஜபம் தண்ணீர் இல்லாத கண்ணீர் தண்ணீர் இல்லாத கிணத்தை எட்டி பாருங்க. ஏகப்பட்ட மிருகங்கள் ஆயிருந்து வச்சிருக்கோம், ஏகப்பட்ட ஓட்ட உடசல்கள் உள்ள கிடக்கும், பிரயோஜனமற்றவங்கள உள்ள இருக்கும். ஆனால் தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், அதை சுற்றி பெண்கள் தண்ணி மொண்டு கொண்டு இருப்பார்கள். அது எப்பவுமே உபயோகம் உள்ளதாக இருக்கும். ஆகவே தான் கண்ணீர் இல்லாத ஜபம் தண்ணீர் இல்லாத கிணறு. பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் என்ன கிணறு? ஊரும் கிணறா, நாரும் கிணறா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். எப்பொழுதுமே அந்த கண்ணீரோடு அதனாலதான் பவுல் அழகா சொல்றான், நான் வெகு மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் கர்த்தரை சேவித்து வந்தேன். கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா அது அப்படியே வந்திருக்கு. கண்ணீரோடு நான் கர்த்தரை சேவித்து வந்தேன், மனத்தாழ்மையோடு கர்த்தரை நான் சேவித்து வந்தேன். இந்த காலை வேளையில ஒரு ஜபம் நமக்கு வேணும். ஆண்டவரே, எப்போ உங்க சன்னிதானத்துக்கு நான் வந்தாலும் அந்த கண்ணீரோடு வருகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாங்கப்பா. ஏன் கண்ணீர் வடிக்கிறோம் தெரியுமா? எதற்கு கண்ணீர் வடிக்கிறோம் தெரியுமா? இயலாம, என்னால் முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு அடுத்த ஸ்டெப் தெரியல ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே. அந்த இயலாமையின் வெளிப்பாடு தான் கண்ணீராய் மனிதனுக்கு வருகிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இயலாமைகளெல்லாம் ஒத்துக்கொள்ளும் போது நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீர் விட்டவர்களை யார் கர்த்தர் கைவிட்டிருக்கிறார்? வேதாகமத்தில் பல ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஒருவன் பாவம் செய்து துணிகரமாக இருக்கும்போது தேவன் அவனை அழிக்க வரும்போது உடனே மனத்தாழ்மையாக்கி கெஞ்சி அழுதான். கர்த்தர் சொன்னார், அவனுக்கு நீ இப்போ செய்ய வேண்டாம்பா. அவன் எனக்கு முன்பாக தாழ்த்தி கெஞ்சி அழுதபடினால் அவனுக்கு இந்த தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி அப்போ கண்ணீரை கர்த்தர் கரைய வைக்கும். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருக்கும் கண்ணீருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தருக்கும் வாய் திறந்து, கர்த்தருக்கும் கண்ணீருக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. ஆமாவா? ஆமாவா? அதுக்கு என்ன இருக்கு? ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது ருசித்தவங்களுக்கு தெரியும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவேதான் அந்த கண்ணீரின் ஜபத்தை குறித்து இந்த காலை வேளையில் தேவன் உங்களோடு கூட இந்த உபவாசமும் அழுகையும்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு வேகமாய் சில விஷயங்களை சொல்லி இந்த காலை கூட்டத்தில் சில விஷயங்களை பிரசங்கிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர உயர்த்தி ஒரு அல்லலே சொல்ல கேட்கிறேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பயன்படுகிற தேவ மனிதர்களை கேட்டு பாருங்கள். ஊழியத்தை கட்டி முடித்தவர்களை கேட்டு பாருங்கள். ஊழியங்கள் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குதே, இவ்வளவு கிளை சபைகள் உண்டாயிருக்கிறதே, இவ்வளவு பெரிய ஆத்துமாக்கள் வருகிறார்களே, எப்படி வந்தது என்று கேட்டுப்பார்கள். அவர்கள் அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீர் வெளியரங்கமான பலனை அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குடும்பமோ ஒரு ஊழியமோ ஒரு சபையோ அது கண்ணீரினால் கட்டப்படுமானால் அது இந்த எந்த அசுத்தாவினாலும் அதை இடிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய அஸ்திபாரம் பணம் அல்ல, நம்முடைய அஸ்திபாரம் தேவ சமூகத்தில் வடிக்கிற ஒரு கண்ணீர். கரை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவேதான் ஒரு தேவ மனிதர் சொன்னார், நிலத்தில் பாதமூன்றி நிற்கும் முன் ஜெபத்தில் பாதமூன்றி நிற்க வேண்டும். சொல்லுங்க, நிலத்தில் பாதமூன்றி நிற்கும் முன் ஜெபத்தில் பாதமூன்றி நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களா மாறட்டும். பயன்படுகிறவர்கள் அப்படித்தான், ஊழியத்தை திரளாய் ஸ்தாபித்தவர்கள் அப்படித்தான். அவர்களுக்கு பின்னணி என்ன தெரியுமா இருந்துச்சு? கண்ணீரோடு கர்த்தரை சேவிக்கிற அனுபவம். இன்னும் சொல்ல போனா நல்ல கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க முகம் அழகா இருக்கும். நீங்க எந்த கிருமியும் போட்டு தேய்க்க தேவையில்லை, ஓவனில் வச்சு ஆவி பிடிக்க தேவையில்லை, ஆவி பிடிச்சி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீரோடு நீங்க ஜெபிச்சிங்கன்னா உங்க முகத்தை பார்த்தாலே ஒரு தேவ பிரசன்னமா இருக்கும். இல்லையே சொல்லுங்க. நான் அடிக்கடி ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ரூபம் மாறுவதில்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாருங்க, நமக்கு ஒரு திருட்டு சாயல் இருக்கும். ஆமாவா? என்ன சாயல் இருக்கும்? நீங்கள் பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பாருங்க, நானா இது? நான் இல்லவே இல்லை. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்கள், அந்த திருட்டு சாயல் போய் தேவ சாயல் வந்துருச்சு. பக்கத்தால் சொல்லுங்க, ஒரு காலத்தில் நீ திருட்டு சாயல், இப்போ தான் தேவ சாயல். ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை இல்லை சொல்லுங்க. ஒரு தெய்வம் தெய்வத்தின் சாயலை தருவது நம்ம ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த தெய்வத்தின் சாயலை நமக்கு வந்துச்சுன்னா ஆத்தடி சத்தமாக இல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால் சகிக்க முடியாது சாமி, அப்பா எம்பெருமானே சோத்திரம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாமே. ஆகவே தான் ஏன் சாயலை உனக்கு நான் தரேன். அல்லது ஜபிக்கிறவனுடைய முகம் எப்பவுமே அந்த கவலை தேய்ந்த முகமாக இருக்காது. உள்ளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும், முகத்தில் தேவ பிரச்சனை இருக்கும். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் முகத்தை பார்த்தாலே ஒரு தெய்வீகம் தெரியும், சிலர் முகத்தை பார்த்தாலே தேவையில்லாதெல்லாம் தெரியும். ஆமென் சொல்லுங்க. சத்துமா கையை உயர்த்தி அலையில சொல்லுங்க. உங்களை அழகாக்குறது உங்கள் கண்ணீரின் ஜபத்தில் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார், ஆனால் அவர் எந்த ஊருக்கார் எப்படின்னு எனக்கு தெரில. அவருக்கு ஒரு நல்ல சாட்சி எனக்கு தெரியல, ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். முகமெல்லாம் அவருக்கு குழி குழியாக இருக்குமா, பழைய ஃபோட்டோ எடுத்து இப்போ காமிக்கிறாரு. இப்போ அந்த முகத்தில் அந்த குழி குழியாக இருக்கிறதுலாம் இல்லை. அதுக்கு அவரே சாட்சி சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டு சமூகத்தில் போய் மணிக்கணக்காக உட்காந்து நல்ல ஆண்டவரோடு பேசி நல்லா அழுது ஜோம் பண்ணி இந்த முகத்தை அப்படி அழுது அழுது கண்ணீர் விட்டு தொடச்சி 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 அந்த ஓல்ஸ் எல்லாம் அப்படி ஃபுல்லாக மேவிருச்சு. இப்போ எனக்கு அந்த ஓல்ஸே இல்லை, நீயா வேற யாரான்னு கேட்குறாங்க. என் முக ரூபத்தை ஆண்டவர் அந்த ஜபத்தில் மாற்றினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, கண்ணீரின் ஜெபத்தை விட்டுறாத. ஆமீன் சொல்லுங்க. வனாந்திரத்தில் நல்லா கண்ணீர் வடிப்போம், கஷ்டப்படுற காலத்தில் அநியாயத்துக்கு கண்ணீர் வரும். புருஷன் போட்டு பொத்து 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 பொத்துன்னு சாத்தும் போது நல்லா கண்ணீர் வரும். பிள்ளைகள் அடங்காமல் திரியும் போது ஏகப்பட்ட கண்ணீர் வரும். இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி நல் நிலைக்கு வரும்போது நான் அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு ஒரு விடுதலை உண்டாயிரும். அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஆண்டவரே, நான் மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் என் ஜீவன் நாட்களெல்லாம் உம்மை சேவிக்க தேவன் எனக்கு உதவி செய்வீராக. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, அந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு போகும்போது அவ்வளோ பொம்பளையாலும் சேர்ந்து அழுது ஏசுனாரை பார்த்து திருப்பி சொன்னார், அழுகாதங்க தாய்களா புண்ணியவதிகளா, எனக்காகலாம் அழுக வேண்டாம். நான் சந்தோஷமாக என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட்டு இந்தா போகிறேன். இனிமே அழுக வேண்டியது எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் அழுங்கள்.
ஒரு அழுகையின் ஜெபம்தான் என்னை ஊழியக்காரனாய் மாற்றினது. ஆமென் சொல்லுங்க. ஒரு தாயின் அழுகையின் ஜெபம்தான் இன்னைக்கு இந்த தேவ சமூகத்தில் நிற்க வைத்தது. ஆகவேதான் என் வாழ்க்கையில இவைகளெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள். தேவனை கண்ணீரோடு சேவிக்கிற ஒரு அனுபவம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. இன்னைக்கு இன்னைக்கு மதிய செஷன்ல நம்ம முடிக்கும் போது ஆண்டவரே அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்க மேல ஊத்துங்கப்பா. தேசத்துக்காக பாரத்தோடு எங்க குடும்பத்துக்காக நாங்கள் நல்ல கண்ணீரோடும் சமூகத்தில் சேவிக்கிற கிருபைகளை தேவனே எங்களுக்கு தருவீராக. எத்தருக்கு சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. ஜபத்தில் கொட்டாய் விடுறது, ஜபத்தில் யோகாசனம் பண்ணிட்டு இருக்கிறது, இவைகளெல்லாம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. உட்காந்து ஒரு ஜபம், தலையணியில் சாய்ந்து ஒரு ஜபம், பிறகு இப்படி ஒரு ஜபம், பிறகு இன்னும் நிறைய ஜபம்லாம் இருக்கு. அதை இப்போதைக்கு நான் சொல்ல முடியாது. அப்படி அல்ல, நல்ல கண்ணீரோடு சேவிக்கிற கிருபைகளை ஆண்டவர் எனக்கு தருவீரா. இது உங்க இதயத்தில் கத்தர் பதிக்க விரும்புகிறார். இது ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. இந்த காலை வேளையில் செத்துப்போன அந்த கண்ணீரின் ஜெபங்கள் இந்த செய்திக்கு பிறகு உயிர் தெழுவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் கரம் கூப்பி கேட்பேன். அந்த அனுபவத்திற்கு மட்டும் நீங்கள் வந்து விடுங்களேன், உங்களுக்கு பெருமை இருக்காது. அந்த அனுபவத்திற்கு மட்டும் வந்துடுங்களேன், நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு அது ஒன்றும் தோணாது. இந்த அனுபவம் நிறைய பேருக்கு செத்து போனதுனால தான் சின்ன சின்ன விஷயத்தில் கூட பெருமை கொள்ள ஆரம்பித்து விட்டோம். சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஏதோ சில மேட்டிமைகள் நம்மை வந்து எவ்வளோ மூடிக்கொண்டுச்சு. இல்லை இல்லை சொல்லுங்க பார்க்கலாமே. கண்ணீரின் ஜபம் இருக்கிற வரைக்கும் நமக்கும் கர்த்தருக்கும் அந்த சதா காலமும் ஒரு கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். சத்தமாக இல்லை இல்லையே சொல்லுங்க. யோவேல் புஸ்தகத்துக்கு வேதாகமத்தை திருப்பலாம். நீங்கள் முழுவதும் யோவேல் புஸ்தகத்திலிருந்தான் வேகமாய் சில குறிப்புகளை தேவன் நம்மளோடு பேச விரும்புகிறார். சில விஷயங்களை நம்மளோடு கர்த்தர் பேசி இன்றைக்கு காலையிலே சில விஷயங்களை நம்மளோடு கூட கர்த்தர் பகிர்ந்து கொள்வாராக. நாம் ஏற்கனவே படித்த அந்த 2:12 உபமாசத்தோடும் அழுகையோடும் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி திரும்பும்போது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன நன்மையெல்லாம் செய்வேன் என்று கத்த ஏறத்தால அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் சில அற்புதங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு 9 அற்புதங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு பகுத்து போதித்து அதில் நாம் உபவாசத்தோடு மலுகையோடு வரும்போது இந்த அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு செய்வாராக. தொடர்ந்து பைபிள் படிக்கக்கூடாது, நான் படிக்க சொல்லும் போது மட்டும் நீங்கள் படித்து விட வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சிலருக்கு ஒரு வசனத்தை சொல்லிட்டு கண்டினியூவாக படிச்சுட்டே இருப்பாங்க, நாங்கள் இங்கே என்ன சொல்கிறோன்னு சொல்லி பேசாமல் இருக்கோம். ஆமேன்னு சொல்லுங்கள் பாருங்க. அல்ல இல்லையே சொல்லுங்க. முதல் ஒரு அற்புதத்தை 19 ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். மறுமொழி கொடுத்து, ரைட், மறுமொழி கொடுத்து உபவாசத்தோடு ஒரு தேவ மனிதன் ஆண்டவரை தேடி வரும்போது அவன் வாழ்க்கையில் நடக்கிற முதல் அற்புதம் என்ன தெரியுமா? உபவாசமும் அழுகையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா செய்யும்? கர்த்தர் தமது ஜனத்துக்காக தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அழுகையோடும் உபவாசத்தோடும் ஆண்டவரை தேடி வரும்போது தமது தேசத்திற்காக தமது ஜனத்திற்காக தேவன் தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கரை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. கடாட்சி பாருன்னு என்ன பாஸ்டர்? புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவமும் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதை கொஞ்சம் விவரமாக சொல்லும்போது இந்த கடாட்சிப்பார் என்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். அன்னாலை தேவன் கடாட்சித்தார். வசனம் இருக்கா? ஆமாவா? என்ன செஞ்சார் அன்னாலை தேவன்? என்ன செஞ்சார்? கடாட்சித்தார். அப்படி என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அவளுக்குள்ள இல்லாத ஒன்றை தேவன் உள்ளே வைக்கிறார். அதுதான் கர்த்தருடைய கடாட்சிப்பு. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் நான் சொல்லணும் என் கடமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
எல்லாரும் டிக்கெட் எடுத்திருப்பாங்க பஸ்ஸில், கண்டக்டர் அடிக்கடி சொல்லுவார் எடுக்காதவங்க எடுத்துருங்க எடுக்காதவங்க எடுத்துருங்கன்னு. எல்லாரும் தான் எடுத்திருப்போம், அது அவருடைய டியூட்டி. இலையில சொல்லுங்க பார்க்கலாம், இது ஏன் டியூட்டி இலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. கடாட்சி பாரு, என்ன தெரியுமா அர்த்தம்? இல்லாத ஒன்றை, இல்லாத ஒன்றை. அவளுக்குள்ள கற்பம் இல்லை, அவளுக்குள்ளே மலட்டுத்தன்மை இருக்கிறது, அவளுக்குள்ளே குழந்தை இல்லை. இப்பொழுது அழுகையோடு வந்த அவளுக்கு ஒரு தேவனுடைய கடாட்சி வந்த பிறகு இல்லாத ஒன்றை தேவன் அவளுக்குள்ளே வைக்கிறார். ரெண்டாவது கடாட்சி என்ன தெரியுமா? பழைய புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் வந்து, ஐயோ என் பையன் ஒரு அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவனை தீயும் தண்ணியிலையும் போட்டு வேதனைப்படுத்துது. லூக்கா 9:38 படிக்கிறோம், அது ரொம்ப வேதனைப்படுத்துது. என் மகனை கடாட்சி தருள வேண்டுகிறேன் என்று ஒரு தகப்பன் இயேசுநாதர்கிட்ட ஜோமன்வர். ஆமாவா? ஆமாவா? தீயிலும் தள்ளுகிறது, தண்ணியிலையும் தள்ளுகிறது. ஆகவே என் மகனை நீர் கடாட்சி தருள வேண்டும். அப்படி கடாட்சி தருள் வேண்டும் என்றால் உள்ள இருக்கிற ஒன்றை வெளியேற்றுவது. கரை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா கவனிங்க. கடாட்சி என்ன தெரியுமா? இல்லாத ஒன்றை ஒரு அற்புதத்தை உள்ள வைப்பது. கடாட்சி என்ன தெரியுமா? இருக்கிற ஒரு அசுத்தத்தை வெளியேற்றுவது. இனி அந்த அசுத்தம் இந்த மனிதனுக்குள் வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அப்படித்தான் சொல்றாரு, நீங்க உபவாசத்தோடு அழுகையோடும் தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா இல்லாத ஒன்றை வைப்பேன், இருக்கிற ஒன்றை வெளியேற்றுவேன். கரை உயர்த்தி அலையில சொல்லுங்க. இல்லாத ஒன்று என்ன? அற்புதமா? இல்லாத ஒன்று என்ன? ரட்சிப்பா? இல்லாத ஒன்று என்ன? தரித்திரமா? இல்லாத ஒன்று என்ன? அதை ஒன்று வைப்பேன். இருக்கிறது என்ன? பிரச்சனையா? போராட்டமா? பலவிதமான கஷ்டமா? எதை நினைச்சா கண்ணீர் வருதோ, இருக்கிற ஒன்றை நான் வெளியேற்றுவேன். தமது தேசத்திற்காக நீர் கொண்ட வைராக்கியம், தமது ஜனத்திற்காக ஏசாயாவில் எழுதுகிறார், தமது ஜனத்திற்காக நீர் கொண்ட வைராக்கியம். ஆமீன் சொல்லுங்க சத்தமா. உபவாசத்தோட அழுகையோடு வந்தீங்கன்னா கத்தர் சொல்றாரு, நான் சும்மா இருக்க மாட்டேன், வைராக்கியத்தோடு ஜனங்களுக்காக எழும்பி நான் கிரியை செய்ய ஆரம்பிப்பேன். இந்த ஜெபத்திற்கு பிறகு, இந்த உபவாசத்திற்கு பிறகு, இந்த அழுகைக்கு பிறகு, இந்த கூட்டத்துக்கு பிறகு கர்த்தருடைய வைராக்கியம் சில விஷயங்களை செய்திருப்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, சபையிலே, ஊழியத்திலே கட்டாயம் பார்த்திருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஆகவே தான் சொல்கிறேன், ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக நீர் வைராக்கியமாக எழும்பும், எங்கள் குடும்பத்துக்காக நீர் வைராக்கியமாக எழும்பும், எனக்காக நீர் வைராக்கியமாக எழும்பும். அப்படி எப்ப எழும்புறார்? நீ அழுகையோடும் உபவாசத்தோடும் அவரை தேடி வரும்போது அவர் வைராக்கியமா எழும்புகிறார். பக்கத்தால் சொல்லுங்க, வைராக்கியமா எழுப்ப வேண்டியது உங்க பொறுப்பு தான். சத்துமல்ல சொல்லுங்க, நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பு? அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்கிறார்கள்? பிடித்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு ஒரு பலவந்தம், இன்றைக்கு ஒரு தெய்வீக வைராக்கியம், நீர் எங்களுக்காக எங்கள் தேசத்துக்காக எழும்பணும். இப்போ தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம், சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் சும்மா இருப்பார் நினைக்கிறீங்க? இல்லை, எழுந்தருள்வார். பாருங்க எப்படி வைராக்கியமாய். சத்தம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்தருள்வார் பாருங்க, வைராக்கியமாய். வைராக்கியமா கத்தர் எழும்பினா அங்க கடாட்சிப்பு உண்டாகும், தேவனுடைய கடாட்சிப்பு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த ஃபர்ஸ்ட் மிராக்கள் அதுதான். இன்னைக்கு நம்முடைய ஜெபமும் அதுதான். எங்க வாழ்க்கையில நாங்கள் உபவாசத்தோடு வருகிறோம் ஆண்டவரே, அழுகையோடு வருகிறோம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒரு கடாட்சிப்பு உண்டாகட்டும். கத்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமே. இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு கடாட்சிப்பு எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வருவதாக. கடாட்சிப்புனா என்னன்னு ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஆமா, ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கேன். உட்காந்து ஜாஞ்சாடம்மா ஜாஞ்சாடம்மா ஜாஞ்சாடம்மான்னு நல்ல வசனம் கேட்டு என்ன சொன்னாரு அப்படின்னு போகக்கூடாது. சத்தம் அல்லையில சொல்லுங்க. அதனாலதான் பிரசங்கத்தை எப்பவுமே எழுதணும். யோவான்னு எழுதுனா சகரியாவுக்கு வாய் திறந்துருச்சு. எழுதுனா நிறைய கட்டு அவிழ்க்கப்படும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம்.
தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி, எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. என் நாவு விரைவா எழுதுனுடைய எழுத்து ஆணி. சத்தமாக கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க சத்தமாக. ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அங்கே எழுதி வச்சிருக்கிறார். வாசிக்கலாமா? இப்போ வாசிங்க அந்த 19 வசனத்தை. யோவேல் 2:19 வாசிங்க. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வையாமல். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்குது பாருங்க. ரெண்டாவது ஒரு அற்புதம் என்ன? ஒரு மனிதன் அழுகையோடு உபவாசத்தோடு வரும்போது ரெண்டாவது நடக்கிற ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? மறுமொழி கொடுத்து ஆண்டவர் தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது உபவாசம் அழுகையும் செய்கிற ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? புறஜாதிகளுக்குள்ளே நம்மை கர்த்தர் நிந்தையாக வைக்க மாட்டார். கர்த்தருக்கு சோத்திரம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நிந்தை எதற்கெடுத்தாலும் நிந்தை. பல விதங்களில் மனிதனை நிந்தைகள் சந்திக்கிறது. நிந்தையை சந்திக்காமல் யாரும் இங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு நிந்தையை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். ஆலயத்திற்கு வருகிறாள் அன்னால் அங்கேயே நிந்திக்கப்படுகிறாள். அவள் நிந்தையை ஆலயத்துக்கு வந்தாதான் சமாதானம் நினைச்சா, ஆனா அங்க ஆலயத்திற்கு கிளம்பி வருகிற சமயத்தில் கூட அவள் நிந்தையைத்தான் சந்தித்தாள். ஆனால் ஒரு காலத்தில் அவள் வாழ்க்கையில கத்தர் குறுக்கிடும் போது எந்த நிந்தையை அவள் சந்தித்தாலோ அந்த நிந்தைக்கு கத்தர் ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் வைத்தார். சத்தம் அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, நான் எப்பவுமே அடிக்கடி சொல்வேன், நிந்தையை சந்திக்கிறவங்களை தான் கத்தர் நல்லா உயர்த்துவாரு, நிந்தையா பேசுறவங்கள கத்தர் ஓரங்கட்டி தான் வைக்கிறார். அக்கதால சொல்லுங்க, உன்னை நிந்தையா பேசுறாங்களா சொல்லுங்க. உன் நிந்தையா பேசுறாங்களா? உன்னதான் கத்தர் உயர்த்த போறாரு. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆம, நிந்தையா பேசுறவங்களை அப்படி ஓரங்கட்டி. 10 குமார நீ பெத்தாலும் ஓரமாக தான் இருக்கணும். நல்ல அன்பான வேசுற புருஷனை கட்டிருந்தாலும் ஓரமாக தான் இருக்கணும். முன்னாடி வர முடியாது. 2-3 நடந்தா பெணினால் அதுக்கப்புறம் ஓரங்கட்டிடணும். ஆனால் நிந்தையை சகித்து கொண்டவள், நிந்தையை ஏற்றுக்கொண்டவள், அது அப்படியே போய் தேவ சமூகத்தில் சொன்னவளை கத்தர் சும்மா வைக்கல. இனி அன்னாலே நான் உன்னை புறஜாதிகளுக்குள் நிந்தையாக வைக்காமல் உன்னை இனிமேல் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் வைக்க போகிறேன். இந்த காலை வேளையில் நீங்கள் சந்திக்கிற நிந்தை என்ன? சில சொந்த குடும்பத்திலேயே நிந்தைகளை சந்திப்பார்கள். சில சொந்த சபையில் நிந்தைகளை சந்திப்பார்கள். சில சொந்த தெருவில் நிந்தைகளை சந்திப்பார்கள். சில உடன் பிறந்த சகோதர சகோதரத்தில் நிந்தைகளை சந்திப்பார்கள். நீங்கள் சந்திக்கிற எந்த நிந்தையானாலும் சரி, அந்த நிந்தையை இனி 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 உபவாசத்தோடு அழுகையோடு வருகிற இனி அப்படி கர்த்தர் புறஜாதிகளுக்குள்ள கர்த்தர் வைக்க மாட்டார். அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிந்தித்து தூஷிக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி நம்மளை நல்ல உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஆமென் சொல்லுங்க. 42 சங்கீதம் 10 வசனத்தை பாருங்க. மனுஷரால் நான் நிந்திக்கப்பட்டேன். படிங்க அந்த வசனம், ரொம்ப நல்லா இருக்கும். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. எப்படி குத்துது? எப்படி குத்துது? எப்படி தெரியுமா நிந்திக்கிறாங்க? ஆண்டவர் எங்க கேட்குறாங்களா உலகத்துக்காரங்க? ஏ, நம்ம போய் சுவிசேஷம் அறிவிக்க போன்னு என்ன தெரியுமா கேட்குறாங்க? ஏசுநாதரை நீங்கள் பார்த்தீங்க கேட்குறாங்களா இல்லையா? நாங்களும் அப்படி நிறைய சந்திக்கிறோம். ஏசுநாதரை பற்றி, ஏசு உண்மையுள்ளவர், ஏசு நமக்காக ரத்த சிந்தினார், உங்கள்கிட்ட சொன்னாரா, நீ பார்த்தையா, நீ கடவுளை கண்டையா அப்படின்னு கேட்பாங்க. அதே போல தான் தாவீதுக்கு, உன் தேவன் எங்கப்பா, உன் ஆண்டவர் எங்க, கஷ்டத்தில் உதவாம போன உன் கர்த்தர் எங்க அப்படின்னு சொல்லி என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ. இந்த வார்த்தைக்கு எப்படி ஒரு அர்த்தம் பார்த்தீங்களா? நிந்திக்கிறது ஆண்டவர் எங்கடான்னு சொல்லி நிந்திக்கிறது என் எலும்பை உருவ குத்துக்கிறது போல இருக்குது. அவன் அத்தோடு முடிக்கல, கீழே சொல்கிறான், ஆத்மாவே கலங்காத. பக்கத்தில் சொல்லுங்க, ஆத்மாவே கலங்காத. சொல்லுங்க, ஆத்மாவே கலங்காத. எலும்பை உருவ குத்துக்கிறது போல நிந்தையாக இருந்தாலும் ஆத்மாவே கலங்காத.
தேவனுக்குள்ள தியங்காத. ஆமென் சொல்லுங்க. அவரை நோக்கி காத்துரு, முகத்துக்கு ரட்சிப்பு வரும். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். யார் நிந்திக்கிறது நம்மை? தேவன் இல்லை என்று நிந்திக்கிறார்களா? ஏசு ஏசுன்னு போனேன், கோயில் கோயில்னு போனேன், இப்படி ஒன்று நடந்துருச்சே, இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துருச்சே, எப்படி இருக்க போவ அப்படி என்று சொல்லுவான். தாவீது பாவம் செஞ்ச போது நாத்தான் தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொன்னான், சத்துரு தூஷிக்க நீ இடம் கொடுத்து விட்டாய். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சத்துரு நிந்தனை செய்வதற்காக நீ இடம் கொடுத்துட்ட. ஆனால் அங்க பாருங்க, எல்லா சமஸ்த ஆட்களும் தாவீதை நிந்தையாய் பேசியிருப்பார்கள். எனக்கு பிடிச்ச என்ன தெரியுமா? தரையிலே கிடந்தான் பாவம் செய்த பிறகு, தரையிலே கிடந்தான். பிள்ளை கேவலமா இருந்துச்சு, அடிச்சிட்டார் கர்த்தர் பிள்ளைய, அந்த தரையை விட்டு எழுந்தான். கரம் உயர்த்தி அழியில சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் நான் எதுக்கு ஜெபம் பண்ணினோ அதற்கு ஒரு பதிலை தந்தார். நன்மையோ தீமையோ அவர் தந்த பதிலை அப்படியே ஏற்றுக்கொண்டு படுத்திருக்கிற தரை விட்டு எழும்பி இனிமே கர்த்தரிடத்துல போறேன்னு சொல்லி ஆலயத்திற்குள் போய்விட்டான். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. நிந்திக்கிறாங்க 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 நிந்திக்கிறாங்கன்னு அந்த நிந்தனையிலே சுழண்டு கொண்டிருக்காம அந்த தரை விட்டு எழும்புகிற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. சத்தம் அல்லையிலே சொல்லுங்க. யார் நிந்திக்கிறது உங்களை? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாரும் நிந்திப்பாங்க, சும்மா சின்ன பையன் கூட நிந்திப்பான். ஆமேன் சொல்லுங்க. சத்தம் அல்லையிலே கோயிலுக்கு போற, அல்லையிலே கோயிலுக்கு போற, அல்லையிலே கோயிலுக்கு போற, ஏசு 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 ஏசுன்னு லூசா தெரியுத சொல்றாங்களா என்று நிறைய பேர். கைகள நல்லா தானே இருக்கு உனக்கு, என்ன இப்ப ஏசு பிசினஸ் பண்ற? அவனுக்கு நான் ஊழியம் செய்யறது பிசினஸ் பண்றது போல தெரியுது. நான் பிசாசு பிடி இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தேன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தான் இருக்க கைகாலெல்லாம், உனக்கு என்ன கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. நிந்த ஆனாலும் நாங்களாம் திட்ட திட்ட திண்டுக்கல், வைய வைய வைரக்கல். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, நீ திட்ட திட்ட திண்டுக்கல்லாக இருக்கணும், வைய வைய வைரக்கல்லாக இருக்கணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. உடனே என்னை திட்டாங்க, என்னை நிந்திக்கிறாங்க, ஏசுனாரை பற்றி சொல்ல போனாலே ஏதாவது சொல்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், கிறிஸ்துவுக்காக அவமானப்பட்டால் பாக்கியம் என்று சொல்ல. சத்தமாக இல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என் மனைவி நகை போடாமல் இருக்கிறா, போடுறதில்ல. கல்யாணம் ஆகிறதுக்கு ஆகும்போது திடீர்னு முறையாக கொண்டு போய் வீட்டில் விடணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஊழியம் பண்ணுற ஸ்தலத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் திடீர்னு கல்யாணம் ஆன மறுநாள் கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே இருக்கிறவெல்லாம் இந்தா இந்த தம்பியை கூட்டி இந்த ஒரு பிள்ளையை கூட்டு வந்துட்டான், காதலி ஒன்றும் இல்லாமல் இருக்குது, கழுத்துலேயும் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, மூக்களையும் உணர்த்தி காணும், காலையும் மிஞ்சி காணும், ஒரு பிள்ளை கூட்டு திடீர்னு மூணு பேர் கூடி வந்துட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி. தம்பி உங்களை நல்ல பையன் நினச்சோம், என்ன ஒரு பிள்ளையை நீங்கள் கூட்டு வந்துட்டீங்க? நான் எந்த பிள்ளையை சார் கூட்டு வந்தேன், உள்ளே இருக்கிறது யார்? ஐயோ அது மனைவி, மனைவினா என்ன அடையாளம் இருக்கிறது, என்ன அடையாளம் இருக்கிறது? நல்ல வேலைக்கு கல்யாண ஆல்பத்தை கையில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளம் இருக்கா? ஏதாவது அடையாளம் இருக்கா? நிந்திக்க போட்டோம், அவன் நிந்திச்சிட்டானேன்னு சொல்லி ரவுண்டு சைனை வாங்கி கூட போடலை. நிந்திக்கட்டும் இருக்கட்டும், கலட்டினா கலட்டினா தான், மறுபடியும் நட்டு போட்டுலாம் மாட்ட முடியாது. சத்தம் அல்லையிலே சொல்லுங்க. கழட்டி மாட்டுறது நான் லூசு கிடையாது, கழட்டிட்டேன்னா கழட்டிட்டேன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. மாட்டிட்டேன்னா மாட்டிட்டேன். அப்பப்போ கழட்டி மாட்டுறது. சிலர் படி ஏறும்போது கழட்டி காகிதத்தில் மடித்து பயில் போட்டுக்குவார்கள், பிறகு முன்னாடி படி இறங்கும்போது அப்படி எடுத்து மாட்டிக்கொள்வார்கள். இந்த மாதிரி லூசு வேலைகளை பண்ணக்கூடாது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஜஸ்டின் பிரபாகரன் ஐயாட்ட போய் எல்லா கிறிஸ்தவங்களும் கேட்டாங்க, ஐயா நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது, பதில் சொல்லணும். கேளுங்க, நகை போடலாமா போடக்கூடாதா? ஐயா பெரிய பிரச்சனையாக இருக்கு. அவர் சொன்னார், போடலாம். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், இந்த போடலாம்னு ஒரு குரூப் கூட்டு போச்சுட்டியா நினச்சிட்டல்ல, போடலாம் சரிதில்லை போடலாம் சரி. ஒரு நிமிஷம் இல்லைங்க, எங்கே போடலாம் தெரியுமா? காணிக்கப்பட்டியில் போடலாம். ஐயா உயர்த்தி அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் நகை பற்றி பேச பிரசங்கம் பண்ணலாமா? என் கல்யாண ஆரம்பத்தில் அதனால் வந்த நிந்தனையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மூணு பேர் வயசில் நீ கூட்டிகிட்டு வந்த ஒரு பிள்ளைன்னு சொன்னால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அதனால் நிந்திக்கப்பட்டோம். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ரத்தமா இப்படி ஏதோ ஒரு நிந்தையை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆனா நீங்க சொல்லணும், அபிஷேகம் ஆடி பாடி துதிக்கிறதுக்கு மட்டுமல்ல, ஊராபாலா சந்தாபாலா ஊரை சுத்தி வாபாலான்னு மட்டும் பாடுறதுக்கு இல்ல, இந்த திட்டுக்களையும் அவமானங்களையும் வாங்குவதற்குத்தான். விளங்குறவங்க அவர் அல்லையிலே சொல்லுங்க, அபிஷேகத்தை கர்த்தர் ஆடி பாடி இங்கிட்டு இருக்கிற ஜனம் அங்கிட்டோம், அங்கிட்டு இருக்கிற ஜனம் இங்கிட்டோம், தாவி தாவி கூடு விட்டு கூடு பாவதுக்காக அல்ல, அவமானங்களையும் சகிப்பு தன்மைகளையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கறதுக்கு தான் தேவன் இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உங்க வீட்டுக்கார் திட்டுறாரா, திட்டுறாரா, உங்க மாமியை திட்டுதா, நிந்திக்குதா, நாங்களா யாராவது சர்ச்சைக்கு போற மாடி நீ என்னத்துக்கடி போற அப்படின்னு சொல்லுதா, பரவாயில்ல வா, அந்த நிந்தையை ஏற்றுக்கொள். காரி துப்பப்பட்டார் இயேசு, உமிழ்ந்து துப்பப்பட்டார் இயேசு, கன்னத்தில் அடிக்கப்பட்டார் இயேசு, இத்தனை நிந்தைகள் நமக்காக ஆண்டவர் சந்தித்தாரே, ஒரு நிந்தையை நாம் சந்திக்க கூடாதா? கர உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க. ஆனா கர்த்தர் நம்மளை என்னைக்கு நிந்தியாவை வச்சிருக்க போறாரு, என் பிள்ளை நிந்தியிலேயே சாகட்டும், நிந்தியிலே இருக்கட்டும் சொல்லுவாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு, உபவாசத்தோடு அழுகையோடு வந்தீனா. ஏன் தெரியுமா, உபவாசத்தோடு அழுகையோடு வரல, நிந்த தீங்காதா பாஸ்னு கேட்டா, உனக்கும் ஒரு பொறுப்பு வேணும். அல்ல சொல்லுங்க பாக்கலாம், நீ ஒரு உணர்வோடு கர்த்தரை தேடணும். நீ அந்த காரியத்துல கர்த்தரை உணர்ந்து தேடும் போது தேவன் தம்முடைய பகுதியிலிருந்து செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, இனி இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்க மாட்டார். நான் கர்த்தருடைய வார்த்தை இந்த காலையில் அறிவிக்கிறேன், இந்த ஜபத்திற்கு பிறகு அநேகருடைய வெளியரங்கமான நிந்தைகள் நீங்கி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், சிலருடைய நிந்தைகளை கர்த்தர் நீக்கி இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது பூமியில் இராதபடிக்கு துடைத்து போட்டிருப்பார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறேன், இனி நான் உன்னை இந்த புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்க மாட்டேன். பக்கத்தால் சொல்லுங்க, நிந்தையெல்லாம் ஓட போகுது. நல்லா கையை பிடிச்சி, நிந்தையில் என்ன செய்ய போகுது? அதனால தான் சொல்வேன், என்னை நிந்திக்க 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 என்னை கர்த்தர் சந்தித்து கொண்டே இருப்பா. என்றைக்குமே சொல்வேன், பாடுகள் கஷ்டங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடாது, வேணாண்டவரே, அப்போ தான் ஒரு உயர் வரும். என்ன இப்படி பேசாமல் இருக்கீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. புடலங்காய்க்கு கல் கட்டுவாங்க, ஆமாவா? எதுக்கு கல் கட்டுறாங்க? நேராக வரும். பக்கத்தில் சொல்லுங்க, நீ நேராக வரணுன்னா சில கல்லுகளெல்லாம் கட்டப்படும். வளைஞ்சி நெளிஞ்ச புடலங்காயை ஸ்லைஸ் பண்ணி கூட்டு வைக்க முடியாது. பெண்களுக்கு தெரியும், நம்ம தான் நம்ம தட்டில் தானே கை வைப்போம், உங்களுக்கு தான் தெரியும். ஆமேன் சொல்லுங்க. வளைந்து நெளிந்த புடலங்காயை ஸ்லைஸ் பண்ணி வெட்டுவது கடினம். நீளமான புடலங்காய் ஒரே கீழாக கீறி உள்ள இருக்கிற விதையை அப்படியே பாம்பு புத்துக்குள்ள கைவிட்ட மாதிரி இழுத்து அழகாக ஸ்லைஸ் பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கல் கட்டப்பட்டது. சிலர்லாம் புடலங்காய் அப்படின்னா, அதனால நமக்கு சில கல் கட்டப்படும். நல்லது, ஏன் நான் நேரா வரணும், நான் நேரா வரணும், ஸ்லைஸா இருக்கணும், நேரா இருக்கணும். கையை உயர்த்தி அலையில சொல்லுங்க பாக்கலாம், எனக்கு கல்ல வேண்டாம் பாஸ்டர், கோணிச்சிருவேன், ஒரு மாதிரி கோணிச்சிருவேன். ஆமேன் சொல்லுங்க. வெள்ளியில் நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். களிம்பு நீங்கினாதான் தட்டான் நல்ல உடைமையை பிறப்பிக்க முடியும். நீதிமொழி ரொம்ப அழகா சொல்ல பாருங்க, வெள்ளி இன்று களிமை நீக்கிவிடு, ஒரு தட்டானால் ஒரு நல்ல உடைமை பிறக்கும். அருமையான தேவனுடைய ஜனங்களை, நிந்திக்கிறவர்கள் நிந்தித்து தூசிக்கிறவர்கள் இருக்கட்டும், இந்த நிந்தைக்கு மத்தியில கர்த்தர் நம்மளை உயர்த்துவதையும் அவர்கள் பார்க்கட்டும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா உடனே நிந்திச்சிருவாங்க. நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில தவறுகள் நடந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன், ஒருவேளை ஒரு பிள்ளை லவ் பண்ணியே கல்யாணம் முடிச்சிச்சுன்னு வச்சுக்காங்க, இல்லை வேறு மாதிரி பண்ணிச்சுன்னா நம்மளை நிந்திக்கிறதுக்கு எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கு இந்த உலகம். ஆமேன்னு சொல்லுங்கள். சத்தம் அல்லையிலே சொல்லுங்கள், எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கும். கவலைப்படாதிருங்கள், நீங்கள் ஆள் மனதில் எத்தனை நிந்தைகளை நீங்கள் நிந்திக்கப்பட்டாலும் அவைகள் ஒன்றும் தொடராது, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் தான் தொடரும். சத்தம் அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஆகவே தான் 51 ஏசாயா 51:7 ஆண்டவர் சொன்னார், மனுஷனுடைய நிந்தனைக்கு நீங்கள் பயப்படாமலும், கர உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், கலங்காமலும் இருங்கள். மனுஷனுடைய நிந்தைக்கு நீ பயப்படாத, அவனால் ஒன்று செய்ய முடியாது, அவனுடைய நிந்தனைக்கும் தூஷணத்துக்கும் நீ பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது உங்களை நிந்திக்கிறவங்க பார்த்து நீங்க திரும்பி நீங்க நிந்திக்காதீங்க, நிந்திக்கிறீங்க சோத்ரம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னான் யாரு யாரு யாரு? நல்ல மனைவியா கெட்ட மனைவியா? எல்லாரும் என்ன கவனிங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றது நல்ல மனைவியா கெட்ட மனைவியா? ஆண்கள் சொல்லுங்க, எதையாவது ஒன்று சொல்லுங்க, கல்யாணம் ஆனவங்க சொல்லுங்க, நல்ல மனைவியா கெட்ட மனைவியா? பாஸ்டர் என் மனைவி இங்கே தான் உட்காந்துருக்கா, நான் எது இப்போ வாய் திறக்க முடியாது, அப்புறமா உங்களுக்கு தனியாக ஃபோனில் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்கணும் எல்லோரும் என்ன கவனிங்க, என்ன சொல்லியிருக்கணும் இங்கே பாருங்க. எல்லாத்தையும் ஆண்டு பிடுங்கிட்டார், அம்புட்டும் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த ஆண்டவர் நமக்கு தேவையாங்க, தேவனை நம்ம ரெண்டு பேருமே தூசிப்போம், நம்ம ரெண்டு பேருமே சாவோம். இது நல்ல மனைவியா கெட்ட மனைவியா? இது என்ன தெரியுமா சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். எனக்கு இது படிக்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், வீட்டுக்காரனை சாக சொல்லிட்டு அம்மா எங்க போறீங்களோ? வீட்டுக்காரர் சாக சொல்லிட்டு எங்க நீங்க அடுத்த அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, இன்டர்வியூக்கு வெயிட் பண்றீங்களா? நிந்தை, சொந்த மனைவியை நிந்திக்கிறா, சொரிஞ்சிட்டு இருக்கிறவங்க போய் பேச வேண்டிய வார்த்தையாது, சொரிஞ்சிட்டு இருக்க வேண்டிய சொல்ல வேண்டிய வார்த்தையாது. அவனே இது எதுக்கு வந்ததுன்னே தெரியாம கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்யட்டுன்னு சொரிஞ்சிட்டு தாங்க முடியாமல் சாம்பலில் போய் உட்கார்றான். அவனுக்கு வர்ற வார்த்தை என்ன தெரியுமா, சொந்த மனைவிங்க தேவனை தூசித்து அந்த நிந்தைய அவனால் தாங்க முடியும் நினச்சிருக்கீங்க? சில ஆண்கள் பார்த்துருக்கீங்களா, வீட்டுக்கு லேட்டாக தான் போவாங்க, பார்த்துருக்கீங்களா, அது மனைவி தூங்கின பிறகு தான் போவாங்க. ஒருத்தர் சொன்னார், சண்டை வந்துருச்சுன்னா வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவேன் பாஸ்டர், எதுக்கு நாவல் அடிக்க அவன் என்ன அடிக்க தேவையா அதுக்கு, அதனால் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவேன். வீட்டுக்கு அப்படி போய் பார்ப்பேன், புயல் கரைகரையே கடந்துருச்சா, இன்னும் புயல் அங்கே தான் மையம் கொண்டிருக்குதா, புயல் அங்கே மையம் கொண்டிருந்தால் மறுபடியும் வெளியில் போயிடுவேன். எப்பொழுது அந்த புரை புயல் கரையை கடக்குதோ அப்போ நான் பாட்டு போய் இருக்கிறத சாப்பிட்டு பேசாமல் படுத்துக்குவேன். கரை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. புருஷனுக்கு ஒரு போனா இருக்க வேண்டியவ போனையே பிரிக்கிறா, விடியா ஜீவனை. இந்த கடைசியில் யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார்ன்றிருக்கும், அந்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. யோபுவின் மனைவி நிந்திச்சு அவன் முகத்தை பார்த்தா, யோபுவின் சிநேகிதர்கள் மூன்று பேரும் அவனுக்கு நியாயங்களை சொல்லி சொல்லி வாக்குவாதம் பண்ணி அவன் முகத்தை பார்த்தாங்க. பிசாசு கொப்பளங்கள் நிறைஞ்சு போச்சு, என்ன பழிச்சு போச்சுன்னு முகத்தை பார்த்தான். கர்த்தர் மட்டும் பார்த்தார், இனி உனக்கு எல்லா நிந்தனைக்கும் ஒரு முடிவு உண்டு யோபேன்னு சொல்லி ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவ சமூகத்தில் நம்முடைய நிந்தைய மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த காலங்களில் கர்த்தர் உங்களை எல்லா இதயத்தில் பதைக்கிறார். நீ சந்திக்கிற அத்தனை நிந்தைக்கும் இந்த உபவாச ஜெபத்திற்கு அப்புறம் அந்நிய கண்களில் உன் சொந்த கண்களே காண்டிருக்கும் சில நிந்தைகள் உன்னை விட்டு நீங்கி இருக்கும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க, 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியம், திராட்சரசம், எண்ணெயையும் கொடுத்து நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். மூணாவது, தேவன் நடக்கிற, தேவன் நமக்கு செய்கிற உபவாசத்தோடு அழுகையோடு வரும்போது கர்த்தர் நமக்கு செய்கிற ஒரு தெய்வீக நன்மை என்ன தெரியுமா, திருப்தியான தானியமும் திருப்தியான ஆகாரத்தையும் ஆண்டவர் தருகிறார். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், கொஞ்சம் நல்லா கவனிங்க.
நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, நீங்கள்லாம் டாடா பிர்லா பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம். நான்லாம் சோத்துக்கு இல்லாமல் இருந்தேன். ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டை விட்டு ஓடி போய் வெளியில் இருந்த நாட்களில் ஹோட்டலில் தூக்கி போடுகிற எச்சிலையில் எடுத்து சாப்பிட்டு என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தேன். கர்த்தரனை கிருபையா என்னை ரட்சித்தார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் கடைசி நாளுடைய சாட்சியெலாம் சொல்லுவேன். சாப்பாடு கிடைக்காதா, ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதா, ஏங்கின நாட்கள் உண்டு. ஐயோ ஒரு ஒரு சாப்பாடு கிடைக்காது. ஆனால் இந்த இயேசுவை அறிந்த பிறகு என் வாழ்க்கையில் இந்த சாப்பாட்டு பஞ்சமே இல்லை. சத்தமாக இல்லையே சொல்லுங்க. நான் இப்போ சாப்பாடத்தான் வேணும். பக்கத்தால் சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் பணங்காசு மட்டும் கொடுக்குறவர் இல்லை, சோறும் போடுறவர். இஸ்ரவேல் ஜனங்க குமரிக்காய்களை குமட்டிக்காய்களை வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவைகளுக்கு வந்துடும், என்ன அது கறிகிரி கிடையாதா, என்ன இப்படி வரும், வெஜிடபிள்ஸாக செஞ்சு போட்டிருந்தா என்ன செய்கிறது ஏதாவது. ஆண்டவர் பாருங்கள், மோசே கூட சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனத்துக்குலாம் நீ சோறு போட முடியாது, இது மகா திங்கிற ஜனம் ஆண்டவரே, அநியாயத்துக்கு திம்பாங்க ஆண்டவரே. அவர் கேட்குற இது இவ்வளோ ஜனத்துக்கு எங்கேருந்து வரட்டும், ஆனால் கர்த்தர் ஜனங்களை நேசித்ததுனால நான் தான் அழைச்சிட்டு வந்தேன்டா, நான் சோறு போடுவேன். 2017 கோடி காடைகள் பாளையத்தில் வந்து ஒரு இரவில் கர்த்தரால் உற்பத்தி செய்யப்பட்டதான். ஒன் நைட் திருப்தியான ஆகாரம், மூக்கில் தெவிட்டி போகிற அளவுக்கு தின்னாங்க. அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவன் 2-3 எடுத்து காடை ஆண்டு பாக்கெட்டில் சொருவிட்டாங்க. விசுவாசனுடைய உண்மையான நிலவரம் எப்போ தெரியுமா தெரியும், சர்ச்சில் சாப்பாடு போடும்போது தான் தெரியும். தட்டை தூக்கி லைனில் நிற்கவே நிற்காது, சிக்கன் பீஸை ஃபுல் பீட்லேயே தூக்கி எறிஞ்சிட்டு அது பாட்டுக்கு நடந்துடும். சத்தம் அலையிலே சொல்லுங்க. நான் வேதத்தில் படித்தது போல, ஒரு மனிதனை கர்த்தர் போஷிக்கிறது போல இவர் எந்த தெய்வம் மனிதனை போஷிக்கிறதா எனக்கு தெரியல. சாக போகிறேன் அப்படின்னு எளியா சொன்னோடனே முதல்ல கர்த்தர் அவனுக்கு சோரத்தான் கொடுக்குறார். எப்போல்லாம் வயிறு எம்டி ஆகுதோ அப்போல்லாம் வாயில் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வரும். ஆமாவா பெண்கள் சொல்லுங்க, வீட்டுக்கார் வயிறு எம்டியாக இருக்கும்போது கண்டக உன் திட்டாரா இல்லையா, உன்னைய கட்டுறதுக்கு நான் அவளை கட்டிருந்தா எப்படி இருந்தது தெரிப்பான், அப்படி இருக்கக்கூடாதுதான் கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறார். வயிறு எம்டியாக இருந்தா வாயில் எதையாவது வரும், எம்டியாக இருக்கு ஆண்டு முதல்ல அவனை முதல்ல நிரப்புடா, சாப்பாடை முதல்ல தாடா. அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இந்த ஜனங்களுக்கு திருப்தியான சாப்பாடு. நான் என் ஊழியத்தில் நிறைய சாட்சியில் என்ன தெரியுமா கேட்டிருக்கிறேன், எங்களுக்கு நல்ல கத்திருப்பு நல்ல சாப்பாடு தர்றாரு. கரை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. அவன் யாக்கோபு புறப்பட்டு போகும்போது 2 ஜெபம் பண்ணுறான். அந்த யாக்கோபு ஈசாக்கினால் அனுப்பிவிடப்படும் போது 2 ஜெபம், ஆண்டவரே உடுக்க ஓட தாங்க, உன்ன ஆகாரம் தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ரெபேக்கா டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணுவாள், எந்த பையன் யார் எதுன்னு சொல்லி தெரியாதிருக்கிற அளவுக்கு டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவா, வீட்டில் சோறாக்க மாட்டான். புரியுதா? சோறாக்கி கொஞ்சம் சோத்தை கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல, ஒன்றும் இல்லாமல் அனுப்பியிருக்கிறான். அவன் அங்கே போய் வனாந்திரத்தில் கேட்குறான், எனக்கு உண்ண உணவு தாங்க. கத்தர் அவன் திரும்பி வருகிற அளவுக்கும் அவனுக்கு உண்ண உணவும் உடுக்க ஆகாரமும் தேவன் தந்தார். சத்தமாக அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன்ன ஆகாரம், ஆகாரம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். ஆனால் கத்த இந்த தேசம் மட்டும் தேவனை அறிஞ்சிக்கிச்சுன்னு வச்சுக்காங்களே, ஆகார பஞ்சம் இயேசுவின் நாமத்தில் வரவே வராது, பஞ்சங்கள் வரவே வராது. கரை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதலமும் உண்டாயிருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் விவசாயத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். திருப்தியான ஆகாரம், தானியம் கிடைக்கும், திராட்சை ரசம் கிடைக்கும், எண்ணெய் கிடைக்கும். அதனால நீங்க கொஞ்ச நஞ்சமா சாப்பிட மாட்டீங்க, திருப்தியாய். கரை உயர்த்தி அலையில சொல்லுங்க. சத்தமா சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 104 படிச்சு பாருங்க, 26-27 படிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமாக அந்த வசனம் இருக்கும், கொஞ்சம் படிப்பேன் அந்த வசனத்தை. 104 சங்கீதம், 104 சங்கீதம் எடுத்துட்டீங்களா?
ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஒரு திமிங்கலத்தின் சாப்பாடு 10 டன். எத்தனை டன் சொல்லுங்க? நம்ம என்ன திமிங்கல மாதிரியா சாப்பிடுறோம்? காப்பிடி அரிசி, 4 தோசை, ரவுண்டு ஒரு 4-5 பீஸ் சிக்கனோ மட்டனோ. இது சாதாரண மனிதர்களுடைய சாப்பாடு. சில பேர்லாம் கோலியாத்து மாதிரி சாப்பிடுவான், அவனெல்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. திமிங்கலத்தை குறித்து கருத்து சொல்லும்போது நீர் கொடுக்க, அந்த வார்த்தை ரொம்ப அழுத்தி சொல்லணும். நீர் கொடுக்க, உங்கள் வீட்டில் அரிசி எங்கேருந்து வளைஞ்சு வந்தாலும் பிறப்பிட எது தெரியுமா? கர்த்தர் கொடுக்குறார். கர்த்தர் காமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தம் அல்லையிலே சொல்லுங்கள், ஆண்டவரே நீர். அதனால தான் சாப்பிடும்போது ஆகாரத்தை ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து சாப்பிட்டு பழகணும். உள்ளே போனது தேவ கிருபியால் வெளியே நல்லா வந்துடணும். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லு. ஆகவே தான் அந்த ஆகாரத்தினால் எந்த பக்க விளைவுகளும் வராதபடி அந்த ஆகாரத்துக்காக ஜெபம் பண்ணி நீர் தந்த ஆகாரம், ஆகாரதால் இல்லாதவங்களை நினைக்கிற ஆண்டவரே எனக்கு நல்ல ஆகாரத்தை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. காக்காய்க்கு சோறு போடக்கூடாது, காக்காய்க்கெல்லாம் கர்த்தரை போட்டுக்குவாரு. நம்ம வயிற்றுக்கு போடும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லி சாப்பிட்றோம். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீர் கொடுக்க, எனக்கு இந்த வார்த்தையை படிக்கும்போது என்ன ஒரு அதிசயமாக இருக்குங்க. ஒரு திமிங்கலங்கள் கூட அவரை நோக்கி காத்திருக்குதான், நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். உம் கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்மதை முகத்தை மறைக்க திகைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். ஒரு திமிங்கலத்தின் மீது கர்த்தர் இவ்வளவு தூரம் கரிசனையா வச்சு அந்த திமிங்கலத்தை கர்த்தர் உடுத்து வித்து போஷித்து பாதுகாப்பார்னா, நமக்காக இருத்த சிந்தின கர்த்தர் திருப்தியான ஆகாரத்தை ஆண்டவர் தருவார். ஆகவேதான் உன் களஞ்சியங்கள் எல்லா விதத்திலும் பூரணமாய் நிரம்பி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கரை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, சாப்பாட்டு பஞ்சமே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. சத்தமாக அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு காலத்தில் இல்லாம இருந்து உபவாசம் போட்டான், இப்ப எல்லாம் இருக்குது உபவாசம் போடுறான். ஆமேன் சொல்லுங்க. ஆமாவா? ஒரு காலத்தில் நால ஊழியத்தில் அடிக்கடி ஃபாஸ்டிங் இருப்பேன். ஏன் தெரியுமா? சோறு இருக்காது. ஒரு தக்காளி இருக்கும், அது உடஞ்சி தண்ணி கீழே தொங்கும். ஒரு பூண்டு இருக்கும், பூண்டு வாடி போய் இருக்கும். இந்த மாதிரி அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கா? தக்காளி ரொம்ப நாள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா நல்ல பழுத்து உடஞ்சி அதுலேருந்து தண்ணி கீழே சிந்திருக்கும். நீங்கள்லாம் இட்டாலியன் போல் தெரியாது என்ன உங்களுக்குலாம், இட்டாலியிலேருந்து அப்படி நேரடியாக வந்துட்டீங்க. அப்படி பூண்டை நீங்கள் யூஸ் பண்ண அப்படின்னா நல்ல வில விலையாக இருக்கிற பூண்டு நாளாக நாளாக சுருங்கி அந்த மாதிரி கஷ்டம். ஊழியத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறேன், வீட்டுக்கார மனைவிக்கு சாப்பாடு வாங்கி போடுறது முடியல. எங்கள் வீட்டுக்காரம்மா ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு பண்ணிட்டா. அவர் அங்கேருந்து வரும்போது சிக்கன் பிரியாணியோடு வந்துட்டார். வீட்டுக்குள்ளே வருகிறேன் கமகமான ஒரு வாசனை. கர்த்தர் நமக்கு ஒரு காகத்தை தான் அனுப்பிட்டார் போல். என்ன இப்படி ஒரு கமகமாக வாசனை? சிக்கன் பிரியாணி பிறந்து தின்னுட்டு இருக்கா பாட்டுக்கு. வீட்டுக்காரன் ஒருத்தன் போனானே, வீட்டுக்கு வருவானே, சேர்ந்து சாப்பிடுவோம். பசி நேரமும் ருசியும் அறியாது. விளங்குதா உங்களுக்கு? பசி நேரமும் அறியாது, ருசியும் அறியாது. உங்களுக்கு ஒரு பொட்டனை வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆத்தாடி அதையாவது வச்சு கஷ்டந்தான். ஊழியத்தில் போயிடலாமா? சோறு போடாது இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு ஊழியம் செய்யணுமா? பழக்குவிக்கிறதற்காக கத்திரங்களை பழக்குவித்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் இல்லாமல் பட்டினி இருந்தோம், இப்போ இருக்குது.
சில தேவைகளுக்காக காரியங்களுக்காக எங்கள் சரீரங்களை ஒடுக்கி கீழ்படுத்துவதற்காக தேவ சமூகத்தில் இருக்கிறோம். கரை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பாட்டு பஞ்சங்கள் இயேசுவின் நாமத்தில் தரித்திர ஆவிகள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு மாறினா இயேசு என்கிற எம்பெருமான் எல்லார் மேலும் உதிக்க வேண்டும். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. பொருளாதாரத்தில் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் வரணும்னா எத்தனை பேர் சோறு இல்லாமல் சாகுறானே, எத்தனை பேர் இந்த உலகத்தில் தேசத்தில் சோறு இல்லாமல் இருக்கிறானே, எத்தனையோ பேருக்கு சோறு இல்லை, எவ்வளோ பேருக்கு சோறு இல்லைனாலும் சோறு கொடுக்கிற ஒரு தெய்வம், திமிங்கலத்தையே போஷிக்கிற ஒரு தெய்வம் இருக்குதே, அந்த தெய்வத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். புதுசாக யாராவது நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, இந்த தெய்வத்தை போல ஒரு மனிதனை போஷித்து நடத்துவதற்கு ஓர் தெய்வம் இல்லை. சத்தம் அல்லே சொல்வீங்களா? 20 படிங்க. வடதிசை சேனையை நல்ல கவனிக்கும்படி கேட்கிறேன். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி விலக்கி அதின் முன் தண்டு கீழ்கடலுக்கும், நல்ல கவனிங்க, முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதின் பின் தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதின் நாற்றம் எழும்பி அதின் துர்கந்தம் வீசும், அது பெரிய காரியங்களை செய்தது, நாலாவது உபவாசமும் அழுகையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு தெய்வீக அற்புதம் என்ன தெரியுமா? எதிரிகள் தோற்று போவார்கள். கரை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்க்கிறவர்கள் தன்வசமாய் மாறுவார்கள். எதிரிகள் அவ்வளவு பேரும் தோற்று போவார்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை மீண்டும் கவனிங்க. வடதிசை சேனை தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின் தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதன் வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். தூரமாக்கி துரத்தி விடுவேன். அந்த வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனிப்போம். தேவன் எவைகளை செய்கிறார் தெரியுமா? உபவாசத்தோடும் அழுகையோடும் ஒரு மனிதன் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்துக்கு வரும்போது சில எதிரிகளை தூரமாக விலக்குகிறார். விலக்கி அவர்களை நம்முடைய பட்சத்தில் வைக்காமல் அவர்களை கத்தர் துரத்தி விடுகிறார். கத்தருக்கு சோத்திரம் பண்ணுங்க. எதிரிகள் எழும்புவார்கள், அவர்களை கத்தர் பக்கத்தில் வைக்கிறவர் அல்ல, தூரமா விளக்குவார். சுவாசிக்கிறேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்தில் எதிரியெல்லாம் தூரமா போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சத்தம் இனி கேட்கப்படுவது இல்லை, அவனுடைய வாசனை நம் எல்லைகளுக்குள்ளே வருவதும் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் உங்களை எதிர்க்கிறது? எது உங்களை எதிர்க்கிறது? எப்படிப்பட்ட எதிர்ப்புகளாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக அவைகள் ஒன்றும் இல்லாமலே போய்விடும். சத்தமா இல்லையே சொல்லுங்க. நமக்கெல்லாம் எதிர்ப்பு எப்படி தெரியுமா எழும்போம்? காரணமே இல்லாமல் எழும்போம். தானியல்கிட்ட எந்த குற்றத்தையும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலங்க, ஒன்றே கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் எதுலையாவது ஒன்று குற்றம் கண்டுபிடிக்கணும். எதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப அழகாக பைபிள் சொல்லுது, வேத விஷயத்தில் அவனை குற்றப்படுத்தினார்கள். நான் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களை ஒரு விஷயத்திலும் குற்றம் கண்டுக்க முடியாது, உங்களை இந்த ஆராதனைக்கு போகிற விஷயத்தில் தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும். இந்த தேசத்தில் கிறிஸ்தவங்களை அரசியல்வாதிகள் எல்லாம் பார்க்குறாங்க, இவங்களை என்னடா செய்கிறது, இன்கம் டேக்ஸ் கட்டிடுறாங்க, ஒழுங்கா இருக்கிறாங்க, ரெண்டு மூண்டாட்டி கட்ட மாட்டுக்கிறாங்க, அவை பாட்டு பரிசுத்தமாக இருக்கிறாங்க, வம்பு தும்புக்கு போக மாட்டுக்கிறாங்க, குண்டு வைக்க மாட்டுக்கிறாங்க, அவை பாட்டு ஏசு சோத்திரம் ஏசு சோத்திரம் ஏசு சோத்திரம் ஏசு சோத்திரம் இப்படித்தான் இருக்கிறாங்க, இவங்களை என்ன செய்வோம்? இன்னைக்கு அவன் எடுத்திருக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? இவர்கள் சத்தம் போடுகிறார்கள். இது ஒரு பிரச்சனையா தேசத்தில்? எங்க திரும்பினாலும் நம்ம மேல வைக்கப்படுகிற முதல் புகார் என்ன தெரியுமா? சத்தம் போடுறாங்க. எதனால அடக்குங்க? எங்கள் சத்தத்தை மட்டும் எப்பவும் அடக்க முடியாது. கையை கட்டு, காலை கட்டு, மூஞ்ச கட்டு, மூக்க கூட கட்டு, வாயை மட்டும் கட்டிடாத. அதான் பவுலும் சிலையும் பார்த்தாங்க, ஏ தம்பிங்க பாரு வாயை எல்லாத்தையும் கட்டிட்டான், நமக்கு சத்தம் வர வேண்டிய பகுதி, விடுதலை வர வேண்டிய பகுதி வாய்தான்டா, அதான் அவனுக்கு தெரியாதுற. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாடுறா ஒரு பாட்டை, நீங்களும் பாடுறா,
ரெண்டு பேர் சேர்ந்து பாடுறாங்க பாருங்க, பாட்டுக்கு சிறைச்சால அஸ்தி பாருங்களா, சட்டா 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 சட்டா. பக்கத்தில் சொல்லுங்க, வாய் இருக்கு பத்தியா, வாயை திறந்து துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் நம்மளெல்லாம், எதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதில் இந்த தேசம் எதுலையாவது குற்றம் கண்டுபிடிக்க சொல்லுங்க பார்ப்போம். இதில் தான் குற்றம் கண்டுபிடி, அவங்க தேவனை குறிச்சிருக்கிற விஷயத்தில் சத்தம் போடுறாங்க, சத்தம் போடுறாங்க. இந்த ஒருத்தன் போய் டிஎஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தான், சார் தூங்க முடியல சார், கர்ப்பஸ்திரிகளெல்லாம் உள்ளே இருக்கிற பிள்ளை அலருது சார், இங்கே கையை தட்டி அல்லையிலையோ அல்லையிலே 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 அல்லே அல்லையிலே கத்துறாங்க சார், ஒரே ஒன் மைண்டாக படிக்க முடியல சார் பிள்ளைங்களுக்கெல்லாம், ஆகவே அந்த ஆலயத்தை நீங்கள் முதல்ல தடுத்து நிறுத்துங்க சார் அப்படின்னு போய் ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டேன். தூங்க முடியலையா? ஆமாம் சார், தூங்கவே முடியல, பெரிய கஷ்டமாக இருக்குது சார். நான் மட்டும் இல்லை சார், எல்லோரும் கேட்டு பாருங்கள் சார் அப்படின்னா, உடனே இந்த டிஎஸ் வேட்டு இந்த வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு மப்டியில் போ, அவங்க போடுற சத்தம் தூங்க முடியுமா தூங்க முடியாதான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு ஒரு ஏட்டை சர்ச்சுக்குள்ளே அனுப்பிட்டார். ஏட்டு வந்தார், ஆராதனை பார்த்தார், ஒன்றை மட்டும் பார்த்துட்டு போயிட்டார். திங்கக்கிழமை டிஎஸ்பி கேட்குறார், ஏப்பா என்ன போய் சர்ச்சை பார்த்தியா? பார்த்தேன் சார். பக்கத்து வீட்டில் தூங்கலாமா? தூங்கலாம் சார். ஏத்து வீட்டில் தூங்கலாமா? தூங்கலாம் சார். அவன் தூங்க முடியாது ஒரே டிஸ்டர்பாக இருக்குன்னு சொன்னான். அட போங்க சார், அவ்வளோ பெரிய சத்தத்தில், அவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸில், அந்த பாக்ஸுக்கு கீழே ஒரு அம்மா அப்படி தூங்குது சார், சர்ச்சுக்கு உள்ளேயே தூங்கும் போது சர்ச்சுக்கு வெளியில் தூங்க முடியாதா சார்? சில நேரம் நீங்கள் தூங்குறது எங்களை நன்மைக்காகவும் இருக்குது. கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க, விளங்குதா உங்களுக்கு? எதுலடா நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கலாம்? இந்த உலகம் நம்மளை துருவி துருவி பார்க்குது. ரட்சிக்கப்படாத இருக்கிற உங்கள் வீட்டுக்காரரே, உங்ககிட்ட ஒரு குற்றமும் இல்லை, நீங்கள் ஒழுக்கமாக நடக்கிறீங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி புருஷ பாக்கெட்ல திருடுவீங்க, இப்போ திருடுறது இல்லை, ரட்சிக்கப்பட்டீங்க அல்லையே சொல்லுங்க. ஆமாம், அவன் குடிபோதையில் வரும்போது 500 வச்சிருப்பான், மாற்றி 100 தான் வச்சு 400 ஆட்டையை போட்டீங்க, இப்போ ரட்சிக்கப்பட்டீங்க. எடுக்கிறது இல்லை, இவன் திருடுறது இல்லையே, ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனால் இப்போ எதில் உங்களை குற்றம் கண்டுபிடிக்கலாம்? என்ன ஓயாமல் சர்ச்சைக்குன்னு போகிற, இதுதான் குற்றம் கண்டுபிடிப்பான். யார் இங்கே சோறாக்குறது? யா அப்பா அப்பா இப்போ இப்போ இது என்னது, இப்போ இது என்னது, யாருக்கு துணியெல்லாம் துவைக்கிறது, எல்லாம் யார் பார்க்கறது? இது வரைக்கும் நல்லா இருந்த கணவர் ஏன் இப்படி பிபி ஏறி கத்துறாருன்னா, உன்னை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எதுலேயுமே இல்லை. ஆனால் ஒன்றுங்க, ஒரு குற்றமும் செய்யாதிருந்த அவனை சிங்கமும் பேசாமல் படுத்துருச்சு, அவனே ஒரு குற்றமும் இல்லாமல் இருக்கிறான். நம்ம போய் என்னத்துக்கு அவனை போயிட்டு, அவனை பார்த்தாலே பாவமாக இருக்கு, திங்கணும் போல நமக்கு தெரியுது, அது நம்மளை போல் பாவத்தோடு இருக்குன்னு சொல்லி போய் ஸ்மெல் பண்ணிட்டு தூங்கு தூங்கு தூங்குன்னு அது ரெண்டு பேரும் அங்கே உலாவி இருக்கிறாங்க. நமக்கு விரோதமாக எலும்புகிறவர்களுக்கு தான் சிங்கம் கடிக்குமே தவிர நம்மை சிங்கம் கடிக்காது. ஐயா உயர்த்தி அலையிலே சொல்லுங்க, எதிரிகளை தோற்கடிக்கிற ஒரு ஆயுதம் தான் இந்த உபவாசமும் அழுகையும். ஒரு சாட்சி சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊருக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், ஒரு இளம் விதவை, ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னார்கள். இளம் விதவை, இளம் விதவையிலே கணவனை இழந்து போனார்கள், இயேசுவை அறிந்து கொண்டார்கள், ஆலயத்திற்கு வந்தார்கள். அங்கே உள்ள ஒரு பெரியவர், ஒரு பெரிய ஆள், அவர் சொன்னார், இளம் அந்த சிஸ்டர் பார்க்க கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, உங்களை தான் வீட்டுக்கார் இல்லை இல்லைம்மா, நான் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிறேன், நீங்கள் என்னை வச்சுக்கிடலாம்ல, உங்களுக்கு நான் தான் அந்த ஊரில் பெரியாள், ஏன் நீங்கள் என்ன நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லை அப்படின்னு சொன்னார். நான் பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிறேன், ஒரு நாளும் அசுத்தம் செய்ய மாட்டேன், கர்த்தரை தான் நான் ஆராதிப்பேன், அவருடைய வசனத்தை தான் கைப்படுவேன், நான் வந்து இச்சைக்காக திருமணம் பண்ணவன் கிடையாது, தேவ திட்டத்துக்காக திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இவனுக்கு ரொம்ப கோபம், ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டான், வந்தால் போனால் நக்கல் பண்ணுறது, இது பண்ணுறது, தூஷிக்கிறது,
ஆலயத்துக்கு போய் பஸ் ஸ்டாப்பில் நின்னா எதையாவது சொல்கிறது, சைடாக எதாவது சொல்கிறது. இந்த சகோதரிக்கு ரொம்ப மனசில் விரக்தியானார்கள், யாரும் கேட்க ஆள் இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் ஒரு பகல் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்வது? மாம்சரீதிகமாக இவனை எதிர்ப்பதற்கு என்னிடத்தில் பலன் இல்லை. நான் ஏதாவது செஞ்சால் தப்பு போயிடுவாங்க, என் உத்தமத்தை பாருன்னு சொல்லி அந்த பிள்ளையும் அந்த தாயாரும் ஆண்டவர் சமூகத்தில் அப்படி அழுதார்கள். பிரியமானவர்களே, நான் சொல்வதற்கு கொஞ்சம் பயப்படுறேன். சாயங்காலத்தில் ஒரு செய்தி வந்துச்சு, அவன் பைபாஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் அவனை எரிக்கிறது கூட எலும்பு கிடைக்கவே இல்லை, செத்து போனான். இந்த சிஸ்டர் சொன்னாங்க, என் காதுக்குள்ளே அப்படி என்ன அந்த சாட்சிகள், என் மனசுக்குள்ளே அப்படி என்ன சொன்னது அப்படி இருக்குது. அப்போ தான் சொன்னாங்க, இந்த ஏழு விதவியின் விஷயத்தில் என் ஆண்டவர் எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார் என்பதை பாருங்கள். நீ மட்டும் அழுதுட்டின்னு வச்சுக்கான், ஏன் கர்த்தர் வானத்திலிருந்து உனக்காக பலகணிகளை திறக்க ஆரம்பிச்சு. சத்தமாக அழிலே சொல்லுங்க, எப்பேற்பட்ட எதிர்க்கிற எதிரியாக இருக்கலாம், எப்பேற்பட்ட மோசமான எதிரியாக இருக்கலாம், அவனை தன் வசமாக்கி அவனை உன் பாதில் வராதபடி எதிரிகளை துரத்துகிறவர் மாத்திரமல்ல தூரமாக்குகிறவர். கரை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி எப்படி பக்கத்தில் சொல்லுங்க, துரத்தி தூரமாக்குவார். சொல்லுங்க, துரத்தி தூரமாக்குவார். கையை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஒருவர் தான் செய்ய முடியும். யார் உங்களுக்கு எதிரி? யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள்? யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி கொண்டே இருக்கிறார்கள்? அவர்களை எல்லாம் சந்திக்க என் தேவனால் முடியும். நீங்கள் மாத்திர அழுகையோடு நம்முடைய யுத்தம் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அவைகளெல்லாம் ஆவிக்குரியவைகள். சரீர பிரகாரமாய் போராடுகிறவர்கள் அல்ல, நீங்க போராடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவனை இயக்குபவர்கள் ஜபத்திலே உபவாசத்திலேயும். ஆகவேதான் எல்லா பரிசுத்தவான்களும் அழகாய் சொன்னார்கள், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. எதிரிகளை தோற்று போக பண்ணுகிற ஒரு தேவன், வறட்சியும் பாலுமான தேசத்திற்கு அவைகளை துரத்தி விடுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஆமா. ஒரு குறையும் இல்லை, ஒரு குற்றமும் இல்லை. அவனை தானியலுக்கு விரோதம் எழுப்பினாங்க. இன்னொருத்தனுக்கு வணக்கம் சொல்லலை, அதுக்கு ஒரு சத்துரு எழும்புறான். யாரு? மொர்தேகாய்க்கு. வரும்போதெல்லாம் எல்லாரும் வணக்கம் சொல்லுவாங்க, இவர் இவனுக்கெல்லாம் வணக்கம் சொல்லணும், வணக்கம் சொல்லலை. அன்னைக்கு ஒரு சத்துரு எழும்பிட்டான், என்ன என்னை பார்த்துட்டு பேசாமல் இருக்கிற, வந்தால் எல்லாரும் என்ன பணிஞ்சு கொள்ள, ஒரு வணக்கனுக்கு சொல்லக்கூடாதா? வணக்கம் சொல்லலை. உடனே யார் அவன், எவன் அவன், ஏன் அவன் என்னை மதிக்க மாட்டேங்கிறான். அந்த ஒரு சின்ன விஷயம்மா, சத்துரு இப்படிலாம் எழும்புவான். விளங்குதா உங்களுக்கு? சத்துரு இப்படிலாம் எழும்புவான், மதிக்கலை இல்லை. சிலர் பழி வாங்குற ஆவியெல்லாம் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளை வாழலைனா அந்த பிள்ளையை வாழக்கூடாது, வா போய் விவாகரத்தை கையெழுத்து போடுன்னு சொல்லி சேர்ந்து போகிற கூட்டம். பழி வாங்குற ஆவி இயேசுவின் நாமத்தில் நம்மை விட்டு நீங்குவதாக, நீங்கள் அதற்கு ஒரு அல்லிலே சொல்லுவீர்களாக. பழி வாங்குற ஆவி இருக்கு பாருங்க, ஆத்தடி அப்பா, தேவனே இந்த கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை எனக்குள்ள என்ன செய்யும், ஐயோ. பிடிச்சவங்களுக்கு மட்டும் சோத்திரம் சொல்லக்கூடாது, பிடிக்காதவங்களுக்கும் சோத்திரம் சொல்லணும். கணம் பண்ணுவதில் முந்திக்கணும், அவங்க சோத்திரம் சொல்லட்டும், நினைக்கூடாது. நான் சோத்திரம் சொல்லணும், சோத்திரம். அது எதிரியை கண்டா ரெண்டு சோத்திரம், சோத்திரம் சோத்திரம். அல்ல சொல்லுங்க பார்க்கலாமே, சோத்திரம் சோத்திரம். இந்த சோத்திரம் எல்லாம் அந்த ஆத்திரத்தை குறைத்து போட்டு விடும், நம்ம கணம் பண்ணவே மாட்டோமே. ஒரு சர்ச்சைக்கு கூடி வரீங்க, ஒரு 20 பேருக்கு சோத்திரம் பண்ணீங்கன்னா 20 சோத்திரம் சொல்லிட்டீங்க. சோத்திர பலியிடுகிறவன் அவர்களை மகிமைப்படுத்துகிறான் அல்ல, தேவனை. சோத்ரம் அப்படியே சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்தோம்னா அப்படி ஒரு சோத்திரம் பண்ணா எப்படி நல்லா இருக்குங்கிறீங்க?
நம்ம வரும்போதே லேட்டாக வேர்த்து பூத்து அந்த பவுடர் அடித்து அங்கங்கே திட்டு திட்டா வந்து ஆத்தாடி இது ஆவியா இல்லை இது எந்த பாவியான்னு தெரியாது இருக்கிற அளவுக்கு வந்து உட்காந்து தோத்துரும் மேடையிலேருந்து பாஸ்ட்டு பார்க்குறாரு என்ன கழுத்தில் இம்புட்டு இருக்குது. கணம் பண்ணுவதில் மூத்த விசுவாசி இளைய விசுவாசி இன்னைக்கு வந்தவங்கன்னு பார்க்கக்கூடாது. கையை பிடிச்சோ எதையாவது பார்த்து சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க சாத்தா ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. எதிரியை பார்க்காதீங்க. சபைக்குள்ளே எதிரிகள் இருக்கக்கூடாது. சபைக்குள்ளே ஒரு மனிதனை சத்துருவாய் எண்ணக்கூடாது. நம் எல்லாரும் ஒரு இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். எங்கள் ஏற்ற தாழ்வு இருக்காது. சபையில் மூன்று நிலையில் உள்ளவர்கள் இருப்பார்கள். ஒன்று நல்ல பணக்காரர்கள், ரெண்டாவது நடுத்தர பணக்காரர்கள், மூன்றாவது சாதாரணமான ஏழைகள். இந்த மூன்று கூட்டமும் எல்லா திருச்சபையிலும் இருக்கும். இந்த மூன்று கூட்டமும் ஒரு நாளும் பாகுபாடு இல்லாமல் எல்லாரோடும் பழகுகிற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரான். சத்தம் அல்லையிலே சொல்லுங்க. இந்த 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 ஒன்னஸ் ஆண்டவர் சபைக்குள்ளதான் கத்தர் வச்சிருக்கிறார். நமக்குள்ளேயே பிரிவினைகளும் பேதங்களும் விரோதமா அவங்க வீட்டிலலாம் கூட்ட வச்சா என்னையால் வர முடியாது. என்னத்துக்கு என்ன உனக்கு அப்படி அவர்கள் பண்ணி விட்டார்கள். அவங்க கல்யாணத்துக்கெல்லாம் நான் போகணுமா? போகணும். பொக்கே வாங்கி கொடுக்கணும், காசு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் நேற்றுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சுமே சோத்தை போட்டு பக்கத்தில் வச்சுருந்தார் பாருங்க ஒருத்தர். நம்மளாக இருந்தால் அன்றைக்கி ராத்திரியே பாய்சன் வச்சு கொண்டுருவான். நாளைக்கு அவன் நம்மளை கொல்ல போகிறான்னு தெரிஞ்சால் இன்றைக்கே ராத்திரி அவனுக்கு ரூட்டை போட்டுருவான், மேப்பை போட்டுருவான், தள்ளி விட்டுருவான், கரண்ட் ஷாக் கொடுத்துருவான். தெரியல அதுவா அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ எடுத்து அலையிலே சொல்லுங்க. எதிரிகளை நேசிக்கிற மனப்பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரு நமக்கு எதிரிகள் இல்லவே, சத்துரு ஒன்றுதான், அவரையே ஆண்டவர் சிநேகின்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் ரெண்டு மைல் தூரம் போ. என்ன ஒரு கத்தரியா! இப்படி ஒரு இயேசுவை இந்த உலகம் ஏற்க மறுக்குது. அடிக்கு அடி, வெட்டுக்கு வெட்டு, குத்து குத்து, குண்டுக்கு குண்டு, இப்படினா எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. ஒருத்தர் உன்னை கூப்பிட்டா இன்னொரு தூரம் போ அப்படின்னு வாழ்க்கையை, நடைமுறை வாழ்க்கையை சொல்லி தந்த இயேசுவை இந்த உலகம் மறக்குது. இதுகளெல்லாம் கொண்டு போய் எங்கே வைக்க? சத்தமாக ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தால் சொல்லுங்கள், நல்ல வேலைக்கு சொல்லுங்கள், நல்ல வேலைக்கு. இந்த இயேசுநாதரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏசுநாதரை தெரிஞ்சுக்கிட்டதுனால எவ்வளோ செலவு கம்மி தெரியுமா உங்களுக்கு? என்னவா அம்மாவா இல்லையா? ஆ, நீங்கள் 10 ரூபா போடுறீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டா இருக்கோம், சரித்தான் போயிடுறோம். ஏசு நான் சொல்லி ஏசுநாதர் ஏற்றுக்கிட்டு நமக்கு என்ன ஒன்றே ஒன்று செலவு. கிறிஸ்துமஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, புது வருஷத்துக்கு ஒத்த ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா அப்பா மொட்டை குட்டை பட்டை கொ அப்பா நீர் நல்லவர். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பாரு. ஆமென். நான் ஃப்ரீ ஆயிட்டேன். எனக்கு எந்த நேர்த்தி கடனும் இல்லை, எந்த செய்முறையும் இல்லை, எந்த விதமான பொருத்தனையும் இல்லை. என் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இப்படிப்பட்ட இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டதுக்கு நரம்பெல்லாம் முறுக்கறணும், சத்தமெல்லாம் உயரணும், கண்ணெல்லாம் செவக்கணும், இதயத்தில் ஒரு தெய்வீக தைரியம் வரணும். ஐயா உயர்த்தி அலையிலே சொல்லுங்க ஆமென். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும். எனக்கு ஒரு செலவும் இல்லையாப்பா, நான் கூப்பிட்ட 2-3 பேர் இருந்தால நான் வர்றேன்னு சொல்கிறாரு ஒரு தெய்வம். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? நம்மை அலங்கரிக்கிற ஒரு தெய்வம் இல்லையா? அழகு நமக்கு ஒரு முகவரியை தந்து, முகத்தையும் தந்து, அழகாக ஒரு முக்காடையும் போட்டு. ஒரு அம்மா சொன்னச்சு, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு கிராமத்துக்கார அம்மா சொன்னச்சு, நான் சர்ச்சுக்கு வந்த பிறகு தான் குளிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன்னுச்சு. உண்மையாக சொல்கிறேன். அப்படின்னா அது எவ்வளோ கன்றாவியாக இருந்திருக்குன்னு நீங்கள் பாரு. தேவன் இவ்வளோ பெரிய நல்ல காரியத்தை தேவன் சாவை, நான் அதான் அடிக்கடி சொல்வேன். ஒரு சபை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலன்னா, ஒரு சபையில் நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலன்னா, நீங்கள் வேறு எங்கேயும் போய் கற்றுக்கொள்ள முடியாது. நான் இப்போ ரீகன் கோமஸ் அவங்க சபையில் பேசும்போது சொன்னேன், இந்த உலகத்தில் பரிசுத்தத்தை சபையை தவிர வேறு எங்கும் போதிக்கிறது இல்லை. எங்கேயாவது போதிக்கிறாங்களா? ஆ, எங்கேயாவது போதிக்கிறாங்களா? பிற மனைவி இச்சையாதிருப்பாயாக, நம்ம ஆண்டவர் தவிர வேறு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல முடியாதுல்ல.
சத்தமா இல்லையே சொல்லுங்க. பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சையாது இருப்பாயாக. நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, கடல்ல கடலின் தண்ணீர்ல எங்கேயும் ஒரு தெய்வத்தை உண்டாக்காதன்னு சொன்னார்ல. இன்னும் ஆர்சி பைபிள்ல உனக்கு ஒரு ஓவியத்தை உண்டாக்க வேண்டாம் கர்த்தர் சொல்லியிருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. எவ்வளவு அழகா கர்த்தர் நம்மளை வடிவமைச்சு எவ்வளவு அழகா இருக்கிறார் இந்த தேவன். என்றென்றைக்கும் சதா காலம் உள்ள நம்முடைய தேவன். அதான் நான் எப்பவும் சொல்வேன், நம்ம ஆண்டவரை குறித்து ஒரு பெருமை இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆண்டவரை குறித்து பெருமை இருக்கணும். எங்க ஆண்டவர் நல்லவர், எங்க ஆண்டவர் கிருபை உள்ளவர், என்னை ரட்சித்திருக்கிறவர், எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவர். நமக்கு சாவு ஒரு முடிவு அல்ல, சாவு தான். இங்கே பாருங்க, இந்த உலகத்தில் நான் செத்து போயிட்டேன்னா, என் மேலே கேஸ் இருந்துச்சுன்னா என் ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்படும். ஆனால் ஊழியத்தில் தேவன் நமக்கு வச்சுருக்கணும் தெரியுமா, நம்ம செத்த பிறகு தான் நம்ம ஃபைலே ஓப்பன் ஆகுது. புஸ்தகங்கள் திறக்க கண்டேன். பக்கத்தால் சொல்லுங்கள், உங்கள் ஃபைல் எப்படி இருக்குன்னு தெரியல, என்ன ரிப்போர்ட்டுன்னு தெரியல, தேருமா தெருவீங்களான்னு தெரியல. இந்த 21 நாளில் ஃபைலை நல்லா ரெடி பண்ணுங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்கள், சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். எதை ரெடி பண்ணுங்கள்? ஃபைலை ரெடி பண்ணுங்கள். செத்த பிறகுதான் புஸ்தகங்கள் திறக்க கண்டேன். செத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபைலே ஓப்பன் ஆகுது. அதனால் சாகர், நான் ஒரு அம்மா சொன்னிச்சு, ஞானசாரம் கொடுங்க, ஞானசாரம் கொடுங்க, ஞானசாரம் கொடுங்க. என்னத்துக்குமா, என்னத்துக்கு அவசரமா ஞானசாரம் கொடுங்க, ஞானசாரம் கொடுங்க கேட்குறேன். இல்லை, ஞானசாரம் சீக்கிரமாக கொடுத்துட்டிங்கன்னா நான் உடனே டக்குன்னு பரலோகத்துக்கு போயிடுவேன், ஞானசாரம் எடுத்த பிறகு பரலோகத்துக்கு போயிடுவேன், ஞானசாரம் எடுத்த பிறகு பரலோகத்துக்கு போயிடுவேன். அந்த அம்மாட்ட சொன்னேன், இங்கே பாரு, ஞானசாரம் எடுத்த பிறகு தான் நிறைய வேலை செய்யணும். ஞானசாரம் எடுத்த உடனே பரலோகத்துக்கு போனோம்னா கூட கொஞ்ச நேரம் தண்ணியில் உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தாலே போதும், அப்படியே போயிடலாம். ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. அப்படியே பிதா இழுக்கணும். குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முடிஞ்சு அங்கே. ஞானசான் எடுத்த பிறகுதான் அபிஷேகம் பெறணும், சாட்சியா இருக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், சபைக்கு சில ஜனங்களை கொண்டு வரணும், கனிகளை தரணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், ஊழியங்களை செய்யணும், என்னால ஒரு கூட்டம் இந்த சபையில சேர்க்கப்படணும். ஞானசான் எடுத்த பிறகுதான் வேலையா இருக்கு. இடத்தொன்ன பரலாங்க போயிருவேன், இடத்தொன்ன பரலாங்க போயிருவேன். இது ஏவே உனக்கு புகுத்துருதுன்னே தெரியல. ஐயோ உயர்த்தி அல்லையிலே சொல்ல அவங்க சொல்லுங்க, நீங்கள் செத்த பிறகு தான் பக்கத்தில், நீங்கள் செத்த பிறகு தான் ஒரு நல்ல லைஃபே இருக்கு. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. இதை அறிந்த பவுல் சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நஷ்டம் இல்லை, அது எனக்கு என்னது லாபம், அது எனக்கு என்னது ஆதாயம். பக்கத்தில் சொல்லுங்க, ஆதாயம். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாயம். கிறிஸ்தவர்களை ஒருத்தன பைபிளை எரிச்சு கட்டி வச்சு தீ வச்சாங்களாம், ரத்த சாட்சிய. அவன் சொன்னானா, நல்ல என்ன எரி என் கண்ணப்பா, என் கண்ணுக்குள்ள எல்லளவு மரண பயம் இல்லை, ஒரு பரலோகம் தான் எனக்கு தெரிகிறது என்று சொல்ல. பக்கத்தில் சொல்லுங்க, மரணம் வந்தா மரணத்துக்கு பயப்படாதீங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க, மரணத்திற்கு பிறகு அற்புதமான வாழ்க்கை இருக்காது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க. எதிரிகள் தோற்று போவார்கள். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன்னா, 21 தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 5 உபவாசத்தோடு அழுகையோடு ஒரு மனிதன் கூடி வரும்போது தேவன் செய்கிற அற்புதம் என்ன தெரியுமா? பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. பெரிய காரியங்களை, இது 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 சம்பந்தமா இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? 126 2-3 படிங்க. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலோ, நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலோ நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று, இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.
அப்புறம் கீழே படிங்க பிரதர். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கையை உயர்த்தி அலையில சொல்லுங்க பாக்கலாம். புறஜாதிகள் என்ன தெரியுமா சொல்லிக் கொள்வாங்களா? இப்படி சொல்வாங்களா, கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சாரே. பெரிய காரியம் சத்தம் அலையில சொல்லுங்க பாக்கலாம். வேதத்தில் எதெல்லாம் பெரிய காரியம் நீங்கள் நினைக்கிறீங்க? தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது சின்ன காரியமா பெரிய காரியமா சொல்லுங்க, சொல்லுங்க. நம்ம வந்து திராட்சை ரசத்தை தண்ணியாக மாற்றுவோம், ஆமாவா? அது பெண்கள் இருக்காங்க பாருங்க, கூட்டம் அதிகமாச்சுன்னா சாம்பார் ரசம் ஆக்கிடுவாங்க. முதல்ல கெட்டி அரைஞ்சி இப்போ லூஸாக இருந்துச்சு, அது ஒரு சாம்பார், இது ஒரு சாம்பார். பயங்கரமான ஆட்கள் ஆட்கள் அதிகமாக வச்சுன்னா பெருசாக வந்த பூரி சிறுசாக வந்துடும், அளவை குறைச்சிருவாங்க. என்ன பெரிய காரியம்? பெரிய காரியங்க அங்கே வந்து திராட்சை ரசம் கொடுக்கலன்னா சபிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த யூத வழக்கின்படி கர்த்தர் அங்கே சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற நினச்சார். அங்கே ஒரு பெரிய காரியம் அந்த நேரத்தில் செஞ்சாதான் அங்கே ஆசீர்வாதமாக வருங்கிறதுக்காக வெறும் தண்ணியை. சே, ஒண்டர்ஃபுல் கர்த்தர். கையை உயர்த்தி ஆமின்னு சொல்லுங்க. வெறும் தண்ணியை எப்படி மாத்தினார் தெரியுமா? ருசி உள்ள திராட்சை ரசமா மாத்தினார். இந்த ஆலயத்துக்கு வரும்போது நம்ம வெறுமையா தான் வந்தோம், நம்மளை ருசி உள்ளதா மாத்தினது தான் கர்த்தர். பக்கத்தில் கேளுங்க, உங்களெல்லாம் பார்த்து யாராவது ஆச்சரியப்படுறாங்களா? ஆச்சரியப்படுறாங்களா? ஆச்சரியப்படணும். ஏ, இது என்னையா வெறுமையா போச்சு, இப்ப திராட்சை ரசமா இருக்குதுன்னா என்ன ஒருத்தர் மாத்திட்டாரு. நான் இப்போ சமீபத்தில் இங்கே இந்த கிரவுண்டில் பேசினேன், இந்த பேரின்பை பெருவிழாவில் ஃபஸ்ட் நாள் நான் தான் பேசினேன். அப்போ சொல்லும்போது சொன்னேன், இந்த உலகத்தில் மனித சுபாவத்தை மாற்றுவதற்கு யாராவது ஒரு தெய்வம் இருக்குதா எனக்கு சொல்லுங்கன்னு. போலீஸ்லாம் கொண்டு நின்றுருந்துச்சு, எல்லாரும் சொல்லுவாங்க, மனிதனுடைய சுபாவத்தை ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான், கொண்டு போய் மறுபடியும் சிறைச்சாலையில் அடைக்கிறோம், ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வெளியில் வரான், மறுபடியும் இன்னொருத்தனை கொலை செய்யதான் அவன் நினைக்கிறான். ஆனால் அதே கொலையாளி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கொஞ்ச நாள் திருச்சபைக்கு வந்தால் அவன் சாந்த குணமுள்ளவனாய் மாறுகிறான். ஏன்? மனிதனுடைய சுபாவத்தை மாற்றும் சக்தி மனிதனை படைத்த கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் மாறியிருக்கீங்க தானே, நீங்கள் மாறியிருக்கீங்க தானே. ஏசுநாதரை பிடிக்க கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தாங்களா? வரும்போது பேதுரு கோவம் வந்துருச்சா? எடுத்தானா கத்திய? ஒரே போடு, எதை? வயிற்றில் குத்திருக்கலாம், காலில் வெட்டியிருக்கலாம், கழுத்தை ஒரே போட போட்டிருக்கலாம், எதை வெட்டினாரு? பேதுரு என்ன தொழில் செஞ்சாரு சொல்லுங்க? மீன் தொழில் செய்கிறவனும் மீனை கிளீன் பண்ணுற முதல்ல எதைத்தான் வெட்டுவான்? அந்த மல்கூஸ் காது மீன் காது போலையே தெரிஞ்சிருக்கு. எடுத்தான் வாழை, அறுத்தான் காதை. ஆண்டவர் பார்த்தாரு, எடுத்து மறுபடியும் மல்கூஸுக்கிட்ட ஒட்டி வச்சிட்டார். மல்கூஸு, என் மேல உள்ள பாசத்துலையுமே வெட்டலடா, இன்னும் இவனுக்கு இந்த பழைய சுபாவமே மாறலடா, அந்த சுபம் இந்த வெற்ற சுபாவத்தில் தான்டா இருக்கிறான், என் கூட தான் இருக்கிறான், ஆனால் இன்னும் அந்த மீனை வெட்டுறது போல வெட்டிட்டான். ஓடிடுறா, அடுத்த காதையும் வெட்டிடுவான். அலையிலே சொல்லுங்க, வருஷம் எத்தனாச்சு? சுபாவம் மட்டும் திடீர்னு பார்த்தீங்களா, விசுவாசிக்கு நல்ல விசுவாசியா இருக்கும், திடீர்னு மூக்கு 3 o'clock வீங்கிடும். எப்ப என்ன ஆவியில் இருக்காங்கன்னே தெரியாது. போன வாரம் சந்தோஷ ஆவியில் வரும், இந்த வாரம் சாத்ரா சாத்ரா. என்ன போன வாரம் நல்லா தான் இருந்தேன், இருந்தேன் இருக்கட்டும். அதனால தான் எப்பவும் சொல்வேன், நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்பிரிட் முதல்ல தேவை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்பப்போ தண்ணீரை போல தழும்புகிற ரூபனாக இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? உங்களுக்கு பணம் காசு கிடைக்கிறது இல்லை, உங்கள் ஏடிஎம் நிரம்புறது இல்லை, உங்கள் சுபாவம் மாறுது பார்த்தீங்களா? அதுதான் மனித குலத்துக்கு கர்த்தர் செய்கிற பெரிய காரியம். என் சுபாவத்தை ஆண்டவர் மாற்றினாரே, சிகரெட் குடிக்காமல் என்னால் இருக்க முடியாதுமா,
சிகரெட் குடிச்சு குடிச்சு இந்த உதட்டில் சிகப்பா இருந்துச்சுமா, கத்தரை துதிச்சு துதிச்சு இந்த இடத்த கத்தரை அந்த சிகப்பு தடத்தையே மாத்திட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் என்னால் சிகரெட் குடிக்காமல் இருக்க முடியாது, இருமல் வரும்னு சொல்லி கிளாசிக் மெந்தால் ஹால்ஸாக இருக்கும், அதை வாங்கி ஓதுனோம். அந்த சிகரெட்டு பழக்கத்திலிருந்து கத்திரனை விடுதலை ஆக்கினாரு, மதுபானத்திலிருந்து கத்திரனை விடுதலை ஆக்கினாரு, இன்னும் சொல்ல முடியாத பாவத்திலிருந்து கத்திரனை விடுதலை ஆக்கினாரு, என் சுபாவத்தை அவர் மாற்றினாரு, கத்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஐயோ உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. இதே போலதான் தேசத்தில், தேசத்தில் நம்மை பார்த்து இவங்களுக்கெல்லாம் கத்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாக உபவாசமும் அழுகையும் பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். கையை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனுடைய சுபாவத்தை மாற்றினது, மனிதனுடைய அந்த தேவைக்கு ஒரு அற்புதம் செய்தது, இவைகளெல்லாம் கத்தர் செய்த ஒரு பெரிய காரியம். நீங்கள் அழுகையோடும் உபவாசத்தோடும் ஆண்டவரை தேடி வரும்போது தேவன் நமக்காக வைராக்கியம் கொண்டு கடாட்சிப்பார். கரை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. ரெண்டாவது, புறஜாதிகளுக்குள்ளே தேவன் நம்மளை நிந்தையாக வைக்க மாட்டார். திருப்தியான ஆகாரமும் திராட்சரசமும் தேவன் நமக்கு தருவார். நாலாவது சொன்ன, எதிரிகள் எல்லாம் தோற்று போவார்கள். ஐந்தாவது சொன்ன, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கரை உயர்த்தி சத்தம் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமீன் சொல்லுங்க. இந்த ஐந்து காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அழுகையோடும் உபவாசத்தோடும் என்னிடத்தில் நீங்கள் திரும்புவீர்கள் என்றால் மீதமுள்ள பகுதிகளை நீங்கள் வேகமாக போய் வீட்டில் படித்து பாருங்கள். நான் வேணால் எழுதுகளுக்காக டக்கு டக்குன்னு சொல்கிறேன், எனக்கு நேரம் முடிஞ்சிச்சு. ஆறாவது, 23 பாருங்கள், ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவார். ஆறாவது குறிப்பு, சியோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி. சொல்லுங்க, அந்த வார்த்தை தான் முக்கியம். சொல்லுங்க, அவர் தக்க, சொல்லுங்க, தக்கபடி. ஆமென். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்கப்படுவார். ஒரு எழுப்புதல் இந்த தேசத்தை சந்திக்கும். கரை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க, என்ன மாறி முன்மாறி, முன்மாறி பின்மாறி, ஏற்கனவே 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 தக்கபடி உங்களுக்கு அவர் முன்மாரியை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு முன்மாரி ஊற்றப்பட்டிருக்கிறது, அடுத்து ஒரு பின்மாரி நமக்கு ஊற்றப்பட வேண்டியது இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நாம் எல்லாம் இப்படி உபவாசத்தோடு அழுகையோடு ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது ஒரு எழுப்புதலை கர்த்தர் செய்வார். எப்படி எழுப்புதல் தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? தேசமெல்லாம் தேவ பிள்ளைகளால் நிறைந்திருக்கும். இஸ்ரவேல் நாட்களில் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களால் நிறைந்திருந்தது. 25 சொல்ற படிக்கிறேன். 7வது ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இழந்து போனவைகள் கிடைக்கும். 25 படிக்கிறோம், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்படின்னா இழந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் தருவார். 26வது அழுகையோடு உபவாசத்தோடு வரும்போது நாம் கர்த்தருக்கு, நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஒரு நன்றி சொல்வோம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் ஆமேன். அடுத்தபடியாக அந்த வசனம் கடைசியாக சொல்லுது, நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. கரை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி அற்புதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்வார். 5 காரியங்களை விவரமாய் பேசியிருக்கிறேன், 5 காரியங்களை மேலோட்டமாய் பேசியிருக்கிறேன். இவைகளை வைத்து இந்த உபவாச நாட்களிலே வாக்கு தத்தமாய் வைத்து இவைகளுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த அற்புதங்களெல்லாம் நம்முடைய உபவாச நாட்களில் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார்.